கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடின பாடல் எத்தனை பேருக்கு இயேசுவே என் ஆண்டவராக இருக்கிறார், அவருடைய நாமத்தின் உச்சரிப்பிலே அந்த நாமத்தின் கீழ் ஒவ்வொரு முழங்கால்களும் முடங்கத்தான் வேண்டும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணத்தான் வேண்டும். அப்பா, என்னை பொறுத்த விஷயத்தில் என் முழங்கால்கள் முடங்கி அவைகள் முழங்கால்களை முடக்கி நாவிலே இயேசுதான் ஆண்டவர், நான் ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கும் கிரியை செய்ய முடியாது என்று ஓட வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம், பாதாளத்தில் போய் விழும் வரைக்கும் அது வார்த்தை துரத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள். சபைக்குள்ளே எழுப்புதலாய், தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு நியாய தீர்ப்பாய் அந்த வார்த்தை மாறத்தான் வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள். அப்பா, என் உள்ள உண்மை நோக்கி கூப்பிடட்டும் கர்த்தாவே, என் குடும்பம் உண்மை நோக்கி கூப்பிடட்டும், எங்கள் திருச்சபை உண்மை நோக்கி கூப்பிடட்டும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிற உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை அக்னியாக இறங்கிக் கொண்டே இருக்கும். இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலே, இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை தொடுகிறார், கர்த்தர் என்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தொடுகிறார். பாதாள வல்லமைகள் அசைந்து கொண்டிருக்கிறார். உற்சாகமாய் சொல்லுவோம், உறுதியாக சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்ல சொல்ல வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, தேவ ஜனமே, சொல்ல 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 ஒரு அக்கினி உண்மையில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சொல்ல சொல்ல வானம் திறந்து வானத்தை கிழித்து கர்த்தருனை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். சகல அதிகாரம் உள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன தேவன் இப்பொழுதே நம்மை அசைக்கிறார். அசைகிறவர்கள் அசையட்டும், அசையாத தேவனுடைய காரியங்கள் நிலைத்திருக்கட்டும், அக்கினி எழும்பட்டும். அப்போ நீரே ஆண்டவர், கரங்களை தட்டிக் கொண்டே சொல்லுங்கள், அந்நிய பாஷையில பேசிக் கொண்டே சொல்லுங்கள், ஆவியில் நிறைந்து சொல்லுங்கள். அப்பா, என் உச்சந்தல இதுவங்கி உள்ளங்கால் வரைக்கும் என் முழு ஆவி, என் முழு ஆத்மா, என் முழு குடும்பம், எனக்குண்டான எல்லாம் முழங்கால் முடக்கி எங்கள் நாவுகள் அறிக்கை செய்ய, நீர் ஒருவரே ராஜாவா, நீர் ஒருவரே கர்த்தாவா இருக்க முடியும். எங்களை ராஜினாமா பண்ணுகிறோம், எங்களை ரிசைன் பண்ணுகிறோம். நீர் எங்களை ஆண்டுகொள்ளும், எங்கள் குடும்பத்தை ஆண்டுகொள்ளும், எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தை ஆண்டுகொள்ளும், எங்கள் திருச்சபையை ஆண்டுகொள்ளும். அப்போ ஒரு அக்கினி எங்கள் மேல வந்து இறங்கட்ட என்று சமர்ப்பித்து நம்மை நாமே தொழுது கொள்ளத்தக்கதாய் ஆவியில் நிறைந்து நாம் இதை உள்ளத்திலிருந்து உணர்ச்சி பொங்க நாம் பாடுவோம். கர்த்தருடைய நெருப்பு நம்மத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கும் போதே அநேகருடைய வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவார், அநேகருடைய பிசாசுகளை துரத்துவார், மாந்திரிக கண்ணுகள் முறிந்து போக இந்த இடத்தில் மாத்திரமல்ல கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். இரண்டு முறை அப்படி பாடின பிற்பாடு மூன்றாம் முறை பாடும்போது வேகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அப்படி ஆவியில் நிரம்பி பாடிக்கொண்டிருக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த ஏரியாவை கட்டி இருக்கிற பொல்லாத ஆவிகள் விழுந்துவிடும். மந்திர சக்திகள் இனிமேல் ஓடாது, பிசாசுகள் இந்த ஏரியா விட்டு ஓடிவிடும். வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகளை கட்டி
பாவத்தை நியாயந்தீர்ப்பா. இரண்டு முறை கரங்களை உயர்த்தி பாடுங்கள். விசுவாசம் உள்ள சொல்லுகிறாய், நெருப்பாய் பாடுவோம். இந்த கூட்டத்தில் வந்த பிற்பாடு நீ விளையாட்டு போல இருந்து கொண்டு பிரசங்க வார்த்தைகளை சாதாரண சொற்பொழிவை போல கேட்டுக்கொண்டு அசம்பந்தமா இருப்பாய் என்றால் வெறுமனே வந்து நீ வெறுமனே போவாய். ஆனால் நீ மிகுந்த பாதாளத்துக்கு ஒத்த நரகத்துக்கு ஒத்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் அப்பா இந்த வார்த்தை என்னை தொடாதா, இந்த வார்த்தை என்னை நொறுக்காதா, இந்த வார்த்தை என்னை மாற்றாதா என்று நீ கதறிக்கொண்டிருப்பாய் என்றா உன் உள்ளத்தின் கதறலை கேட்கிற சகதம், உன் குள்ளத்தின் கதறலை கேட்கிற ஆண்டவர் உன்னை தொடுவார், நொறுக்குவார், உடைப்பார், உன்னை தம்முடைய கரத்திலே அணைத்துக் கொள்வார். Listen. இன்றைக்கு நான் உங்களோடு பேசக்கொள்ளதான தலைப்பு தேவன் தேடும் நபர். தேவன் தேடி வந்திருக்கிற மனிதர் நம்முடைய மத்தியில் குறைந்தது ஒரு ஒரு நபரையாவது கர்த்தர் தேடி வந்திருப்பார். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கர்த்தர் தேடவில்லை என்று நீங்கள் சொன்னாலும், யாருமே உன்னை என்னை தேடவில்லை, கர்த்தரும் என்னை தேடி வரவில்லை என்று நீங்கள் சொன்னாலும், நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் குறைந்தது ஒரு நபரையாவது தேடி வந்திருக்கிறார்.
நீங்கள் இல்லை என்றாலும் நான் ஒருவனாக அது இருப்பேன், அதை நான் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தாவே, என்னை நொறுக்க மாட்டவரே, என்னை சரிப்படுத்த மாட்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே எடுத்துக்கொள்ள மாட்டவரே, அப்பா என்னை உயிர்ப்பிக்க மாட்டவரே. இன்றைக்கு நம்முடைய தலைப்பின் மைய பகுதி தேவன் தேடுகிற நபர். இதனுடைய விரிவின் பகுதி The need of the hour. தேடும் தேடுகிறதான நபரே, இந்த நாளிகையில் உன்னிடத்திலிருந்து எது எதிர்பார்க்கப்படுகிறது, உன்னிடத்திலிருந்து எது வாஞ்சிக்கப்படுகிறது, இதை மையமாக வைத்து சில கருத்துக்களை நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். இவ ஜனமே, ஆதாரமான சில வசனங்களை மாத்திரம் நானே வாசித்து விடுகிறேன், ஏனென்றால் நேரம் ஆய்விடும் என்று நான் எண்ணுகிறேன். ஆனாலும் சுருக்கமாக எவ்வளவு வேகமாக நான் சொல்ல முடியுமோ நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். புலம்பல் 5:21 இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 8:20 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 102:13-14 வசனங்களில் எரேமியாவில் வாசிக்கும் போது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்பா, எத்தனையோ கூட்டங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ ஜபங்கள் முடிந்து கொண்டே இருக்கிறது, எத்தனையோ காலங்கள் வருஷங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது, நானோ ரட்சிக்கப்படவில்லையே, நானால் நானோ இன்னும் போதுமான அளவு மனம் திரும்பவில்லையே, எனக்குள்ளே இன்னும் பின்மாற்றம், இன்னும் விளவினம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் சிறையிருப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திருந்துவோம். பூர்வ காலங்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிதானவைகளாக்கும். அப்பா, எங்களை உம்மிடத்தில் திருப்பும் ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களில் எனக்கு ரட்சிப்புக்கு எதுவான லட்சணமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நபரை போல இருந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ கூட்டங்கள் முடிகிறது, சுத்திகரிப்புகள் முடிகிறது, ஜபங்கள் முடிகிறது, பிரசங்கங்கள் கேட்கிறேன், எத்தனையோ காரியங்களை செய்கிறேன், ஆனால் ரட்சிப்போ ரட்சிப்பின் வல்லமையோ எனக்குள் இல்லை. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு பலத்தை மறுதளிக்கக்கூடியவராளாக இருக்கிறேன். அப்பா, கத்தாவே என்னால் திரும்ப முடியாது, நீர் என்னை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவேன். நான் இனி இருக்கிற காலம் எனக்கு இஷ்டம் இல்லை ஆண்டவரே, நான் இருக்கிற நிலவரம் எனக்கு இஷ்டம் இல்லை ஆண்டவரே, நான் மாறத்தான் வேண்டும், சரிபடத்தான் வேண்டும், என் ஜப ஜீவியத்தில் மாற்ற வேண்டும், என் உபவாசத்தில் மாற்ற வேண்டும், என் பிரதிஷ்டையில் மாற்ற வேண்டும், என்னை மாற்றம், என்னை திருப்பம், அப்பொழுது நான் திரும்புவேன். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிதாக்கும். அடர்த்தம் இந்த தீர்க்கதரிசி புலம்பல் பாடுகிற இவனுக்கோ இந்த காலம், அவன் வாழ்கிற அந்த காலகட்டம், அவனுடைய ஸ்திதி, அவனுடைய நிலவரம் அவனுக்கு திருப்தி இல்லை. திருப்தியாக இருந்தால் இப்பொழுது இருக்கிறது போலவே இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லியிருப்பான். அவனுக்கு திருப்தி இல்லை, அவனுக்கு வெறுப்பாக இருக்கிறது, சலிப்பாக இருக்கிறது, அவன் இஷ்டம், அவனுடைய ஜீவியமே அவனுக்கு இஷ்டம் இல்லை. அப்பா, பூர்வ காலங்கள், எங்கள் முற்பிதாக்கின் நாட்கள், நீ வாக்கு பண்ணின அந்த காலங்கள், அதை நினைக்கிறேன் ராஜா, எனக்கு அந்த காலம் திரும்பி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னும் வாசிக்கிறோம், உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய கல்கள் மேல் வாஞ்சி வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு கூட்டம் ஜனங்கள் நாங்கள் ரட்சிக்கப்படவே இல்லையே என்கிற அளவுக்கு இருந்தாலும், ஒரு கூட்டம் ஜனங்கள் வாஞ்சியோடு திரும்பி வர வேண்டும் இருந்தாலும், ஒரு கூட்டம் ஜனமோ இன்னும் கொஞ்ச நாளம்தான், கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நேரம்தான், அடைந்து விடுவோம், முடிந்து விட்டது, கிட்டே நெருங்கி விட்டோம், இனி நாட்கள் அல்ல, இனி சில மணிக்கூறுகள் தான், இனி மணிக்கூறுகள் அல்ல, சில நிமிஷங்கள் தான் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறான் எல்லாரும். அப்பா, உடைய ஊழியக்காரர்கள் உடைய கல்கள் மேல் வாஞ்சி வைத்து உடைய மண்ணுக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவரீர் எழுந்தருளி சியானுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம், அதற்கு குறித்த நேரம் வந்தது. தேவ ஜனமே, இன்னைக்கு யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, இன்னைக்கு நான் ஒன்று நிச்சயித்திருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் கண்டிப்பாக சிலருக்குள் நிச்சயமாக சில கிரியைகளை செய்வார். அது எனக்குள் முதலாவது ஆரம்பித்தால் நலமாக இருக்கும், நம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அது ஆரம்பித்தால் நலமாக இருக்கும். இன்னைக்கு தேவன் பலமான தம்முடைய ஆவியின் வல்லமையோடு இறங்கி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு நபராக நீங்கள் வந்திருக்கலாம், இயேசுவே தெரியாது என்கிற ஒரு நபராக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்திருக்கலாம், இந்துவாய், முஸ்லீமாய், அல்லது நாஸ்திகனாய், யாராவது எந்த இடத்துல இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உன் இதயத்தை பார்த்து பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை உருவாக்கும்படி பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை அழைக்கிறதான சத்தம்,
கர்த்தர் உனக்காகவே அருளப்படக்கூடியதான வார்த்தையாக இருக்கிறது. இதோ இந்த சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் பழுத்த விசுவாசிகளாக இருக்கிற 30, 40, 50 வருஷத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட ஒருவேளை புரியாது இருக்கலாம், ஆனால் புதிதாக வந்த உனக்கு அது புரியும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இங்கு மையம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வந்து வல்லமையா இறங்குகிறார். ஆனாலும் மனுஷனுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. இதோ சர்வ வல்லவருடைய சுவாசம் அவனை உணர்வுள்ளவனாய் மாற்றும். நீ யாராக இருக்கட்டும், உன்னுடைய ஆவி எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கட்டும், சர்வ வல்லவருடைய சுவாசம் கர்த்தருடைய ஆவி நம்மத்தில் உள்ளாவி கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இதோ கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கும் போது இதோ அவருடைய வசனத்தின் பிரசித்தம் உன்னை வெளிச்சமாக்க, உன்னை பிரகாசிக்க. தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது கொஞ்சமேனும் சாதாரணமாக யாரும் கேட்க வேண்டாம். ஒருவேளை நீ உணர்த்தப்படுவாய் என்றால் முழங்காலில் நிற்பதற்கு வெக்கப்படாதே, கரங்களை தட்டுவதற்கு நீ வெக்கப்படாதே, அந்நிய பாஷையில் பேசுவதற்கு நீ வெக்கப்படாது. பக்கத்தில் இருக்கிற ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நீயோ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உன் இதய கதவுகளை தட்டும் போது உன் கைகள் உயர்த்தட்டும், உன் சத்தம் உயர்த்தட்டும், உன் இருதயம் துடிக்கட்டும். கண்ணிருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேட்க முடியாமல், செவியிருந்தும் உணர முடியாமல், உடம்பிருந்தும் உயிரோற்று இருக்கிறதான செத்த விக்கிரகங்களை நாம் ஆராதிக்கவில்லை. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியில் தேடி வந்திருப்பது யோவான் ஸ்நானகனை போல, அழுதூர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை போல, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் தான் பிறக்கப்பட்டவன், ஆனால் பிறப்பிலே ஒரு பெரியவன் என்கிற அச்சிலே பிறந்தவன். அதுபோல நீ சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கலாம், இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையிலே நீ முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பாய். உன் ஜெபம் பெரியதாய் இருக்கும், உன் பிரதிஷ்டை பெரிதாக இருக்கிறோம், நீ செய்கிற ஜீவியம் பெரிதாய் இருக்கும், உன்னுடைய பண்புகள் பெரிதாய் இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டதான சக்தி வாய்ந்த ஜீவியத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருக்கக்கூடிய ஜீவியம், அதற்கென்று கர்த்தனை கொஞ்சம் அழைத்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீ சாதாரணமாக ஜீவித்திருக்கலாம், இதுவரைக்கும் சாதாரணமாக நீ சபைகளுக்கு சென்று வந்திருக்கலாம், இதுவரைக்கும் சாதாரணமான ஒரு ஜெபம் செய்திருக்கலாம், ஆனால் இன்றிலிருந்து நீ மாறத்தான் வேண்டும், இன்றிலிருந்து நீ சரிபடத்தான் வேண்டும், இன்றிலிருந்து நீ கர்த்தருக்கு முன்பாக ஜீவிக்க வேண்டும். மனிதனுக்கு முன்பாக அல்ல, உனக்கு நீயே அல்ல, ஏதோ சாதாரண அரசாங்கத்துக்கு முன்பாக அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நீ ஊழியம் செய்ய வேண்டும். தாயின் பால் மறக்கிற வரைக்கும் அந்த சாமுவேல் பாலகன் தாயோடு கூட இருந்து அவளுக்கு முன்பாக இருந்தான். பால் மறந்த போதோ கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்பட்டான். அதற்கு பிற்பாடு அந்த குட்டி பிள்ளை தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக ஏலிக்கு பணிவிடை செய்தான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பலிவிடை செய்தான். இதோ அதுபோல இன்றிலிருந்து கர்த்தர் உனக்கு பால் மறக்க பண்ணுகிறார். உன்னுடைய ஜென்ம சுபாவங்கள், கெட்ட சுபாவங்கள், பூமிக்குரிய சுபாவங்கள், அந்நிய சுபாவங்கள், அதை மறக்க பண்ணுகிறார். உன்னோடு போராடுகிற வல்லமைகளை மறக்க பண்ணி கர்த்தருக்கு முன்பாக பெரியவன், கர்த்தருக்கு முன்பான ஒரு ஊழியா, கர்த்தருக்கு முன்பான ஒரு ஜீவியான். தேவ ஜனமே, நான் ஒன்று விசுவாசித்திருக்கிறேன், கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கும் என்றால் உன் ஆவியை அது தட்டத்தான் செய்யும், உன் ஆவியை உயிர்ப்பிக்கத்தான் செய்யும், அதை உணர்வுள்ளதாய் மாற்றத்தான் செய்யும். கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். மனுஷனுக்கு முன்பா, அரசாங்கத்துக்கு முன்பா, அற்ப காசும் அற்ப பொருளாசை நிறைந்த உலகத்துக்கு முன்பா வேஷமாய் நடந்த வாழ்க்கை போதும், கர்த்தருக்கு முன்பா, ராஜாவுக்கு முன்பா. தேவ ஜனமே, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், என் கடந்த காலத்தில் என் ஜப ஜீவியம் குறைந்திருக்கிறது பிரதர், கடந்த காலத்தில் என் பிரதிஷ்டையில் நிறைய இழந்து விட்டேன்,
கடந்த காலத்தில் என் ஆவிக்கு விஜயத்தில் பயங்கர நஷ்டம் வந்து விட்டது. சர்ச்சுக்கு போவது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை, கூட்டங்களுக்கு வருவது எனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை, எனக்கு ஏதோ தோல்வி மேல் தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது, என்னால் முடியவில்லை, கஷ்டமாக இருக்கிறது, சலிப்பாக இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய விஷயம், என் மனைவி விஷயம், என் புருஷன் விஷயம், என் அலுவலகத்தில் நடந்த சம்பவங்கள், என் ரகசிய பாவங்கள் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஐயோ, எனக்கு விடுவிப்பார் யாருமே இல்லை என்று யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்கள். இதோ நான் திரும்ப வாஞ்சிக்கிறேன், திரும்ப முடியவில்லை, நான் உயிர்ப்பிக்கப்பட வாஞ்சிக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட முடியவில்லை, எனக்கு ஒரு விடுதலை வேண்டாம், என் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டாம், அந்த காலத்தின் ஆவி என்னை விட்டு நீங்க வேண்டாம் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஃபயர் இதோயோ இரபங்கரோ இரபங்கரோ பக்கத்துடானா. அப்பா, என்னை ஒரு விசை என்னை தொடும், ஒரு விசை என்னை மன்னியும், ஒரு விசை என்னை மாற்றும். அப்பா, இந்த கதறுகிற உள்ளம் இருக்கிறதா? கிட்டத்தட்ட எல்லாருடைய கண்களை கரங்கள் உயர்ந்திருப்பதை பார்க்கிறேன். ஒரு சில ஊழியக்காரருடைய கரங்களை தவிர எல்லாருடைய கரங்களும் கிட்டத்தட்ட உயர்ந்திருப்பதை பார்க்கிறேன். உன்னுடைய உள்ளம் துடிக்கிறது, உன் உள்ளம் வாஞ்சிக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை மாற்றுகிறார். உன்னை அழைத்தவர் மாறாதவர், உன்னை அழைத்தவர் மாறாதவர், உன்னை இந்த ரட்சிப்புக்குள் கொண்டாட்டவர் மாறாதவர். கர்த்தர், கர்த்தர் அவர் மனம் மாற மாட்டார். ஃபயர். பிரியமானவர்களே, நான் இப்பொழுதும் பார்க்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களால் சிலரை அடக்க முடியாது, வல்லமை புறப்படும், உங்களுடைய சரீரத்தை தூக்கி எறியும், அடக்க முடியாது. அப்படிப்பட்டதான் நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப சிலர் துள்ளுவார்கள் என்றால், குறிப்பார் என்றால், அவர்களை எங்கேயாவது மோதிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை அடக்கி வைக்காது. ஏன்னா இது ஆவி அளவில்லாமல் பெறக்கூடிய நேரம். நான் வாஞ்சிப்பது, நாம் இன்றைக்கு பேசுவது ஒரு சில நேரமிடங்களாக இருக்கலாம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் பிரசங்கமா இருக்கலாம், ஆனால் கொளுத்தின நெருப்பு அது எரியத்தான் செய்யும். அது டைம் பாம் போல, சில பாம் இன்றைக்கே வெடிக்கும், சில பாம் நாளைக்கு வெடிக்கும், சிலது ஒரு வாரம் கழித்து வெடிக்கும், சிலது ஒரு மாதம் கழித்து வெடிக்கும். எப்படியோ இந்த கூட்டத்துக்கு வந்து நீ எழுப்புதலாய்த்தான் வெடிப்பாய். கர்த்தரோனே வெளுப்பு எழுப்புதலாய் இந்த தேசத்தில் வெடிக்க செய்வார். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கும் போது பரத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து அந்த தேசத்திலே வந்தது. அந்த தேசத்திலே வந்தபோது கிட்டத்தட்ட 7 பேர் முக்கியமான நபர்களாக வேதம் அந்த நேரத்தில் சொல்கிறது. திபேரு ராயன், பொந்தி பிளாத்து, ஏரோது, பிலிப்பு, லிசானியா, இவர்கள் அரசாட்சியிலே சக்தி வாய்ந்த மனிதர்கள், ஆளக்கூடிய சக்தி படைத்தவர்கள். இன்னும் அண்ணா காய்பா, இவர்கள் பிரதான ஆசாரிகளை வகுப்பை சேர்ந்தவர்கள். இந்த புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து, ஏ திபேருராயா, உனக்கு சொந்தமானவன் நான் அல்ல, பொந்தி பிளாத்து உனக்கு சொந்தமானவன் அல்ல, ஏரோது, பிலிப்பு, லிசானியா உனக்கு சொந்தமானவன் அல்ல, அண்ணா காய்பா உனக்கு சொந்தமானவன் அல்ல, எல்லா நகரத்தையும் அரண்மனையும் தாண்டி, இதோ அது தாண்டி 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 வனாந்தரத்திலே இருக்கிற அந்த யோவான் ஸ்தானகனை தேடி வந்து, இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார், கர்த்தருடைய குரல், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அருளப்பட்டிருக்குன்னு சொன்னது போல, இன்றைக்கு பட்டத்தில் எத்தனையோ எழுப்புதல் வீரர்கள், எத்தனையோ சபைகள், எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ மேன்மக்கள் இருக்கும் போது, இதோ சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிறதான தேவ சபையே, இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த உண்மை கர்த்தர் பிரியமாக இருந்து இந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஃபயர் இடா பந்தானா பாக்கத்திலா. இந்த வார்த்தை உன்னிடத்தில் வந்தது உண்மையானால், இந்த வார்த்தைக்கு உன் இதயத்தை நீ திறந்தது உண்மையானால், கர்த்தர் உன்னை நிச்சயமாய் அசைப்பார், கர்த்தர் நிச்சயமாய் உன்னை உருவாக்குவார், கர்த்தர் நிச்சயமாய் உன்னை மாற்றுவார். அந்த வல்லமை உன்னை தொடும் போது அந்நிய பாஷையை பேச நீ வெட்கப்படாத, ஆவியில் நிரம்ப நீ வெட்கப்படாத, கரங்களை தட்ட நீ வெட்கப்படாத. அக்கினி உன்னை மாற்றட்டும், அக்கினி உன்னை உடைக்கட்டும், அக்கினி உன்னை உருவாக்கட்டும். இரபங்கா ராபா கத்திராபாலா. தேவ ஜனமே, தேவன் ஆசாரியர்களை, பிரசங்கிமார்களை, பெரிய அரசர்களை, மந்திரிமார்களை தேடவில்லை. கர்த்தர்
தேடினதோ அந்த ஒட்டகமை உடையை தரித்து வெட்டுக்கிளியின் தேனையும் சாப்பிட்டதான அந்த தோற்றத்திலே ஓரளவு விரும்பத்தக்கதான ரூபம் இல்லாத அந்த மனிதனையே தேடி வந்தது போல இன்றைக்கு கர்த்தர் பெரிய அரசியல்வாதிகளை தேடவில்லை, பெரிய பிரசங்கிமார்களை தேடவில்லை, பெரிய பாட்டுக்காரர்களை தேடவில்லை, மியூசிஷியன்ஸை தேடவில்லை. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இதோ நீ கர்த்தருக்கு தேவை, நீ ராஜாவுக்கு தேவை, கர்த்தருடைய யுத்தத்துக்கு தேவை. ஃபயர் இடா பங்காடா பக்கச்சிடா பாலா கத்திலா. தேவனுடைய பிள்ளையே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் உன் இதயம் கொஞ்சம் கூட அசைக்க முடியாமல் கல்லாய் பிடித்திருக்கும் என்றால் உன்னால் ஆவியில் நிரம்ப முடியவில்லை, அந்நிய பாஷை பேச முடியவில்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த சபையார் ஒரு மாசம் உபவாசம் பண்ணி ஜெபித்து தங்களை தாழ்த்தி சோறு தண்ணி இல்லாமல் தங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கூட்டி வந்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் இவ்வளவு கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் இதோ நீ அசைவில்லாமல் அனல் இல்லாமல் இருப்பாய் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் உனக்கு பின்மாற்றம் இருக்கிறது. இதற்கப்புறம் ஏதாவது ஒரு நேரத்தில் நீ ஆவியில் நிரம்புவாய் அல்லவா, துள்ளுவாய் அல்லவா, குதிப்பாய் அல்லவா, அதை நீ சந்தேகப்படத்தான் வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் எப்பொழுதும் உக்கிரியை செய்கிறார், எப்பொழுது உனக்காகவே இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் திருச்சபையாய் கர்த்தருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பிரதிபலனை கொடுக்கிற நேரம், கர்த்தர் சபையாராகி நம்மை உயிர்ப்பிக்கிற நேரம். இதோ ஒருவர் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை இருக்கத்தக்கதா, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொடத்தக்கதா. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் எங்களை மாற்றுவார். இந்த நேரத்தில் நீ ஒருவேளை சொல்லலாம், ஐயா நீங்க சொல்றது உண்மைதான், நான் அந்த யோவான் ஸ்நானனை போல இல்லையே, என் வாழ்க்கையில நிறைய குறைவுகள் இருக்கிறதே, எனக்கு நிறைய தகுதி இல்லாத நிலவரம் இருக்கிறது, எனக்கு தகுதி இல்லையே, நான் சரியில்லாத ஒரு மனிதனே என்று நீ கதறி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் வலதுகரத்தை பிடித்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நீ தகுதி இருப்பதனால்தான், நீ தகுதியாயிருப்பதனால்தான் நான் உன்னை அழைக்கவில்லை, தகுதியாயிருப்பதனால்தான் நான் உன்னை தொடவில்லை, நீ தகுதியாயிருப்பதனால்தான் நான் உன்னை தொடவில்லை. இதோ அழைக்கிற நானே உன் தகுதியாயிருக்கிறேன், நானே உன்னை தகுதிப்படுத்துகிறேன். நாம் தகுதியாயிருப்பதனால் கர்த்தர் நம்மை அழைப்பதல்ல, கர்த்தர் நம்மை அழைப்பதனாலே தகுதியாகிறோம். நம்முடைய தகுதி கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. என்ன சொல்வோம், என் அழைப்பு எந்த தகுதி என்னால் உண்டாயிராம என்னை அழைத்த என் தேவனால் உண்டாயிருக்கிறார். Yes Lord, Yes Lord. இதோ இந்த நேரத்தில் உன் மனதிலே உன் காதுகளிலே கிசுகிசுப்பு சத்தத்தை போல இதோ ஒரு அந்நிய சத்தம் போராடுகிற. நீ கைதட்டாத, ஆவியில நிரம்பாத, அந்நிய பாஷை பேசாத, உன் சரீரத்தை விட்டு கொடுக்காத, அது அசுத்த ஆவியின் சத்தம். உன் தகுதி உன்னால் உண்டாயிராம உன்னை அழைத்த தேவனால் உண்டாயிருக்கிற. அக்னி அக்னி ஃபயர் இராபங்காராபாக்காச்சிராபாலாக்காச்சிரா. அந்த ஆவியை துரத்த, அந்த வல்லமையை துரத்த, இயேசுவின் நாமத்தினால் துரத்த, கர்த்தரவனை விடுதலை ஆக்குகிறார். இராபந்தா ராபா காத்துடா பாலா காத்துடா ஃபயர். தேவன் தேடுகிற மனிதன், தேவன் தேடுகிற நபர், இதோ அந்த யோவான் ஸ்நானகன் மேல் கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கின போது இதோ கர்த்தர் அவனை உருவாக்கினார், கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார், கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். இதோ அசாத்தியமானவர்களோடு இடைபடும்படி கர்த்தர் செய்தார். தேவ ஜனமே, சாத்தியமானவர்களோடு செய்வதற்கு சாதாரண மனிதன் போதும். மனிதன் என்று படப்படுகிற எவனாக இருக்கட்டும், அவன் சாதாரணமான காரியங்களை சொல்லி அதை செய்து விடுவான் என்று சொல்லலாம், அதற்கு ஒரு ஆள் தேவையில்லை. தேவ ஜனமே, அசாத்தியமானவர்களை செய்வதற்கே தேவன் தேடும் மனிதர்கள் தேவை, அசாத்தியமானவர்களோடு பேசுவதற்கே தேவன் தேடும் மனிதர்கள் தேவை, அசாத்தியமான காரியங்களோடு போய் மோதி அவைகளை கீழ்படுத்துவதற்கு தேவன் தேடும் மனிதர்கள் தேவை. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அசாத்தியமானவர்களோடு இடைபட, அசாத்தியமானவர்களோடு இடைபடக்கூடிய சக்தி. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பின்மாற்றத்திலும் அமைதி பூங்காவாக இருந்ததான ஒரு நம்பிக்கை மற்றதான அந்த சந்ததியினரை இவன் எழும்பி வந்தார்.
வல்லமையால் நிரம்பி பொங்கி பேசினான். ஆறே மாதத்துக்குள்ளாக, ஆறே மாத ஊழியத்துக்குள்ளாக சக்தி வாய்ந்த தெய்வீகமான ஊற்றுக்கண்ணா இருந்து அவனோ அந்த தேசத்தை அசைத்தார். கர்த்தருக்கு பராக்கிரமத்தை செய்தார். எலியாவின் ஆவியுடையவனா, தேசத்தை கலக்குறவனா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆசாரிகள், போர்ச்சியவர்கள், ஆயக்காரர்கள், யூதயா தேசம் முழுவதும், எருசலேம் பட்டணத்தார் முழுவதும் தங்கள் பட்டணத்தையே காலி பண்ணிவிட்டு எல்லாரும் வனாந்திரத்துக்கு போனார்கள். ஆமென். பைபிள்ல எல்லாரும் என்றால் எல்லாரும் தான், பொய் சொல்லாது பைபிள். எல்லாரும் போனார்கள். அர்த்தம் எல்லாரும். இப்ப உதாரணமா செங்கல்பட்டு தாண்டி ஒரு காட்டுக்குள்ள ஒரு மலைப்பகுதியில் எங்கேயோ இந்த யோவான் சானகன் இருந்தால், சென்னை பட்டணம் முழுவதும் போயிட்டு என்று சொன்னால் அது போயிட்டு தான், பொய்யே கிடையாது. அது அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க. கர்த்த தேடுகிற நபராய் நீயும் நானும் இருந்து கர்த்த வைக்கிற ஸ்தானத்துக்கு வந்து கர்த்த நம்மை உருவாக்க ஆரம்பித்து உருவாக்கி உடைக்கிறவர் உருவாக்கி அவர் வெளியே கொண்டு வரும்போது இதோ ஊரே திரண்டு வரும். அசாத்தியமானவர்களோடு இடைபடுவார். கர்த்தர் உன்னை மறைப்பார், ஆனாலும் கர்த்தர் உன்னை வெளிப்படுத்துவார். கர்த்தர் உன்னை உடைப்பார், ஆனாலும் உன்னை உருவாக்குவார். கர்த்தர் உன்னை வெறுமையாக்குவார், ஆனாலும் அவனை நிரப்புவார். கர்த்தர் உன் கண்ணை காயப்படுத்துவார், ஆனாலும் காயங்களை கட்டுவார். ஊரே புறப்பட்டு வந்த அசாத்தியமான ஒரு காரியம். தேவ ஜனமே, ஆறு மாதத்துக்குள் இவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். யோசித்து பார்க்க முடிகிறதா? ராஜாவுக்கு வழி ஆயத்தம் பண்ணினான். உன்னதமான தெய்வத்துக்கு ஊழியம். தெய்வ ஜனமே, ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரமாணங்கள், காணிக்கைகள், பலிகள் செய்ய முடியாததை தேவனால் அபிஷேகம் எனப்பட்ட இவன் செய்து சாதித்தான். கர்த்தரை கொண்டு அனுப்புகிறார், கர்த்தரை கொண்டு ஆபீஸ்க்கு அனுப்புகிறார், இன்றிலிருந்து கர்த்தருடைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறார், இன்றிலிருந்து கர்த்தருடைய கல்லூரிக்கு அனுப்புகிறார். தேவன் உன்னை அனுப்புகிறார். தேவன் தேடுகிற நபர் இராயா இரபந்த ரபக்கச்சிரபாலா கச்சிரா. ஹalleluya, ஆமென். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட நிச்சயமான சிலரை நம்முடைய மத்தியில் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கும் தேவன் உன்னை தேர்ந்தெடுப்பார் என்றால், தேவன் உன்னை உபயோகிப்பார் என்றால், அவர் உன்னை முதலாவது தன்னுடைய அமைதி என்கிறதான ஒன்றுமறியாத மறைந்திருக்கிற இடம் என்கிறதான இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். ஒரு நாளும் நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போவதற்கு முன்பாக, கர்த்தர் உன்னை உபயோகிப்பதற்கு முன்பாக, கர்த்தர் தம்முடைய கரங்களிலே உன்னை உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக, கர்த்தரே உன்னை அமைதியின் பாதையிலே வைத்து, கர்த்தரே உன்னை வெறுமையாக்குவார், கர்த்தரே உன்னை உடைத்து நொறுக்குவார். ஏனென்றால் உன்னை வெறுமையாக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். கர்த்தர் மாத்திரம் என்கிற இடத்துக்கு வரும்படி, கர்த்தர் மாத்திரம் என்கிற இடத்துக்கு வரும்படி கர்த்தர் உன்னை வெறுமையாக்குவார். நம்பர் டூ, நீ கற்றுக்கொண்ட தவறான காரியத்தை நீ மறக்கத்தான் வேண்டும், அதை கலைக்கத்தான் வேண்டும், அதை விடத்தான் வேண்டும். அதற்காக கர்த்தர் உன்னை மறைப்பார். நம்பர் த்ரீ, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் உன்னை மாற்றுவார். சிலவேளை நீ கடந்து போன பாதை, சிலவேளை உன்னை நெருக்கின நெருக்கங்கள், பொல்லாத ஆவியின் வல்லமைகள், தாக்குதல்கள், மனிதர்கள் தலையின் மேல் ஏறி போன சம்பவங்கள், தீயும் நெருப்பையும் கடந்து வந்த சம்பவம், இதோ பயங்கர ஊழையிடுகிற வனாந்தரா, இப்படிப்பட்ட சூழ்நிலையாய் நீ கடந்து வந்திருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, கர்த்தரே உன்னை இந்த பாதையில் அனுப்பி இருக்கிறார். இதோ சிலருடைய உள்ளங்கள் கதறி கூப்பிடுகிறதை நான் காண்கிறேன். இதோ சிலருடைய உள்ளங்கள் கதறி புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ கர்த்தர் தம்முடைய கரத்தை உன்மேல் வைக்கிறார். கர்த்தர் உன்னை மாற்றுகிறார், கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஃபயர் இராயா இரபந்தரா பக்கத்திரானா. தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை வெறுமையாக்குவதற்கு பல வருஷங்கள் கூட எடுக்கலாம், பல மாதங்கள் கூட எடுக்கலாம், ஆனால் ராஜா உன்னை நிரப்புவதற்கு ஒரு நொடி பொழுது போதும், ஒரு நொடி பொழுது போதும். இந்த கூட்டத்தில் எந்த நொடி பொழுது என்று தெரியவில்லை. கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார், கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார், கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார், கர்த்தர் உன்னை சரிபடுத்த போகிறார். தேவன் உன்னை உருவாக்கும்படி வாஞ்சிக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கதறி வேண்டிக்கொள்,
அப்பா எனக்கு ஒரு விடுதலை தார், அப்பா என்னை மாற்றுங்க தார், அப்பா என் நிலவரம் எனக்கு போதாது, என்னை சரிப்படுத்தும் என்று கதறி வேண்டுகொள். ஹல்லேலூயா. ஒரு அலங்காரமான பிரசங்கமாய் ஜனங்கள் காதுகள் கேட்க குளிர வார்த்தைகளை சொல்லிவிட்டு வெளியே சென்ற பிற்பாடு ஒன்றுக்கும் பயனில்லாத மலட்டுத்தனமான வார்த்தையாகின் பிரசங்க வார்த்தைகள் போகாதபடி ஒவ்வொரு வார்த்தைகளின் உச்சரிப்புகளிலும் ராஜாவின் அக்னி வல்லமையாய் தங்கியிருக்கதக்கதா. அப்போ ஆவியின் பலத்தினால் என்னை நிரப்பும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அனுப்பப்படுகிற வார்த்தைகள் ஒன்று உனக்குள் மரண வாசனையாய் இருக்க வேண்டும், அல்லது ஜீவ வாசனையாய் உகந்த வாசனையாய் இருக்க வேண்டும். ரெண்டில் ஒன்று நடக்கத்தான் வேண்டும். அப்போ என்னை மாற்ற மாட்டவரே, இந்த கூட்டத்துக்கு எதற்காக என்னை கொண்டு வந்தீரோ ஐயா, என்னை மாற்றும் என்று கேள். அப்போ எப்படிப்பட்டவனாந்திரமாய் இருக்கட்டும், எப்படிப்பட்ட அமைதி பள்ளியாய் இருக்கட்டும், எப்படிப்பட்டதான இருட்டு மந்தகாரமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மறைந்திருக்கிற இடமாக இருக்கட்டும், நீர் என்னை மறைத்திருக்கிற காலம் வரைக்கும் நான் தங்கி இருக்க எனக்கு பலன் தார. உருவாக்கப்பட வேண்டியது உருவாக்கப்படட்டும், உடைக்கப்பட வேண்டியது உடைக்கப்பட வேண்டாம், வெறுமையாக்கப்பட வேண்டியது வெறுமையாக்கப்படட்டும். அப்போ என்று வேண்டிக்கொள். ஒரு பக்தன் இப்படி எழுதுகிறான், உண்மையான ஒரு தேவண்ட மனிதனாக நீ இருந்து ஒரு எழுப்புதலுக்கு என்று காத்திருக்கிற ஒரு நபராக இருந்து வேத புத்தகத்தை மாத்திரம் கையில் ஏந்தினவனாக உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு இதோ நீ கொஞ்ச காலம் தேவன் சொல்லுகிற நேரம் வரைக்கும் நீ ஒரு அப்பம் புசியாம தண்ணீர் குடியாம ஒரு அறை வீட்டை பூட்டிக் கொண்டு கதறிக்கொண்டு 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 ராஜாவின் பாதத்தை பிடித்துக் கொண்டு காத்துரு. நீ உள்ளே இருந்து வெளியே வரும்போது இதோ உடைந்து வருவாய், உடைக்க வருவாய், உருவாக்க வருவாய், கர்த்தர் உன்னை மாற்றுவார். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Deva Janame, namakku neram migum konjamaga irukkirathu. The need of the hour, adukku naan sikkiramaga solla vendam. Indha nerathil kathar silarkkul nichayamana sila balanai thandirukkirar. Ungalil aneega neengal vandathu pol illai ippozhudhu. இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, ஏதோ ஒன்று உங்களுக்கு சம்பவித்திருக்கிறது. உன்னை அலக்கழித்த எத்தனையோ ஆவிகள் உன்னை விட்டு ஓடி இருக்கிறார், உன்னை அலக்கழித்த பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு நீங்க இருக்கிறார், உன்னை குற்றம் சாட்டுகிற ஆவி நீங்க இருக்கிறார். தேவ ஜனமே, ஒரு நாள் சபையை விட்டே ஒதுக்கி வைக்கப்பட்டதான ஒருத்தருடைய வீட்டுக்கு நான் அவருடைய தண்டனை காலம் முடிந்த பிற்பாடு நான் போகும் போய் ஜெபிக்க முடியாக சென்றேன். அந்த நாட்கள் போய் அந்த வீட்டில் இறங்கின உடனே கர்த்தரோடு பேசின ஒரு வார்த்தை, இந்த வீட்டுக்கு இந்த காரியத்தின் நிமித்தமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது, காணிக்கை கொடுக்க வாங்கவில்லை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருந்தது, சாபம் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, ஆனால் ஊழியக்காரனாகி உன்னுடைய அதிகாரத்தை கீழ் நீ போய் கால் மிதித்து செபிக்க ஆரம்பித்த போது நான் இறங்குவேன், சாபத்தை மாற்றுவேன், நோயை விரட்டுவேன், தீமையை மாற்றுவேன், அவனை திரும்பவுமாக உன் ஜபத்தை கேட்டு என் கரத்திலே ஏந்தி நிற்பேன். என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அப்பொழுது நான் பாடினது ஒரு பாட்டு பாடி ரெண்டு வார்த்தைகள் சொல்லி ஜெர்மனி வந்தோம். ஆனால் பரலோகமோ திறந்திருந்தது, அதிகாரம் வல்லமையும் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரத்தின் வார்த்தைகளை நீ கேட்கும் போது கர்த்தர் உன்னை மாற்றத்தான் செய்வார், கர்த்தருடைய வல்லமை உன்னை உடைக்கத்தான் செய்யும். தேவ ஜனமே, இந்த யோவான் மரித்து போன ஒருத்தரை கூட அவன் எழுப்பவில்லை, அற்புதங்களும் செய்யவில்லை, அதி மகத்துவமான ஒரு பிரசங்க ஊழியங்களையும் அவன் செய்யவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இவனுக்குள் வந்தபோது அற்புதங்களை செய்யாதவன், பெரிய பெரிய அற்புதங்களை செய்யாதவன், மரித்தோரை எழுப்பாதவன், 400 ஆண்டுகாலம் பாரம்பரியத்திலே தூங்கி கடந்து கர்த்தருக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் துண்டிக்கப்பட்ட சமுதாயத்தையே எழுப்பி நிறுத்தினார், அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதனாக இருந்தார். கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசாத்தியமானவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார், வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வரும் என்றால் நீ ஒரு பைத்தியக்காரனை போல ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மாற்றுவார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேவச்சதனே, அத்தனை காலம் அங்கிருந்ததான நியாயப்பிரமாணம்
ஆசாரிகள் முறைமைகள் நியமங்கள் அத்தனையும் பாவியாய் வந்து திரள் கூட்டமாய் தங்களுக்கு முன்பாக வந்ததான ஜனங்களை பார்த்து, ஹே பாவியே பயப்படாது, அங்கே ஒரு பலிபீடம் இருக்கிறது, அங்கே ஒரு வெங்கல தொட்டி இருக்கிறது, அங்கே ஒரு பலகை இருக்கிறது என்று இப்படியே தான் சொல்லிக்கொண்டே வந்தது. இந்த வெங்கல தொட்டியும் பலிபீடமும் இப்படிப்பட்ட பனிமூட்டுகள் எல்லாம் உன்னதமான தேவன் செலுத்துகிற ஒரு கிருபாதார பலியக்கே அது நிழலாட்டமாக இருந்தது. அவைகளெல்லாம் பலகைகளையும் தொட்டிகளையும் பீடங்களையும் காட்டிக் கொண்டிருந்த போது இவன் எழும்பி வந்த போதோ பாவமாய் பாவத்துக்குள் மூழ்கி கிடந்த சந்ததியாரை பார்த்து, இதோ அவன் பலிபீடத்தை அல்ல, அவன் ஏதோ அங்க இருக்கிறதான பலகைகளை அல்ல, திரைகளை அல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவரே என்று அவரையே காட்டினார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர்கள், அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஊழியா, கத்தர் உன்னுடைய ஊழியங்களில் நிஜமாயிருப்பார், நிஜமாயிருப்பார். நீ சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்வார், திருப்பிரசங்கம் பண்ணுவாய், துண்டு பிரதி கொடுப்பாய், ஏதோ ஏரியா ஜபம் நடத்துவா, ஜெயில் மினிஸ்ட்ரி செய்வார், ஜனங்கள் உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை காண்பார்கள். கர்த்தருடைய வல்லமை உண்மையால் இறங்க, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும், இருதய கண்கள் திறக்கப்படும், கர்த்தருனோடு நிஜமாயிருப்பார். நமக்கு அதிக நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சில விஷயங்களுக்கு நான் கடந்து போக வேண்டும். இப்படி தேவன் தேடுகிற நபர்கள் நம்முடைய மத்தியில் திட்டமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு நிச்சயத்தோடு பேசுகிறேன், நான் பேசுகிற வார்த்தைகள் தேவன் விதைக்கிறதான விதையாக இருக்கும் என்றால் அது விதைத்த உடனே கொஞ்ச நாள் பூமிக்குள் மறைந்துதான் இருக்கும், வெளியே பூமியில் தெரியாது. இதோ அது மக்கி போகத்தான் செய்யும், அது உரு குலையத்தான் செய்யும், ஆனாலும் அந்த விதை ஒரு நாள் முளைக்கத்தான் செய்யும். அதுபோல கர்த்தர் அனுப்பின வார்த்தை ஒரு நாள் உன்னை எழுப்பத்தான் செய்யும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எத்தனையோ மண் மூடினது போல சம்பவங்கள், மக்கி போன சம்பவங்கள், இதோ உருக்குலைந்த சம்பவங்கள் போல சோதனைகள் பரீட்சைகள் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு விரோதமாய் போராடும். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த பழைய விதை பழைய மேனி பழைய எல்லாம் ஒழிந்தது போல உன் சுயமெல்லாம் ஒழியத்தான் செய்யும், உன் சுயமெல்லாம் ஒழியத்தான் செய்யும். இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இதோ கர்த்தர் உனக்குள் உயிர்த்தெழுவார். வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய மத்தியில் பலத்த ஒரு அக்கினியை தருகிறார். இதோ பேதுருவே, சாத்தான் கோதுமையை சுலகில் போட்டு புடைப்பது போல புடைப்பதற்கு வேண்டிக் கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துவா. இந்த வார்த்தைக்கு உனக்கு ஒரு சோதனை உண்டு, இந்த வசனத்துக்கு ஒரு சோதனை உண்டு, ஆனாலும் கர்த்தர் உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் பாதுகாத்து கர்த்தர் உன்னை குணமாக்குவா. நீ அநேகரை சுகமாக்குவா, அநேகரை ஸ்திரப்படுத்துவா. இராயோ இராபாக்கா, கர்த்தருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார், கர்த்தருடைய வலதுகரத்தை பிடித்து உன்னோடு பேசுகிறார். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ போரடிப்பதற்கு புதிதும் கூர்மை உள்ள பற்களுள்ள இயந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து குண்டுகளை பதறக்க பார்க்குவா. தேவ ஜனமே, இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களே, கர்த்தர் உங்களை வாஞ்சிக்கிறார். இன்று ஒன்று ஆழமாய் தீர்மானிக்கொள், நான் இருக்கிற நிலவரம் எனக்கு போதாது, நான் மாறத்தான் வேண்டும், நான் சரிபடத்தான் வேண்டும், நான் சில காரியத்தை விடத்தான் வேண்டும், சில காரியத்தை நான் செய்யத்தான் வேண்டும், நான் செய்கிற சில காரியத்தை நன்றாய் செய்ய வேண்டும். அப்போ எனக்கு ஒரு பலத்தை தாருங்க தா,
அப்போ அந்த வல்லமை எனக்கு தார. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள், எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? உன் ஜப வாழ்க்கையில், உன் வேத வாசிப்பில், உன் தியான ஜீவியத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியங்களை அப்போ என்னை மாற்ற, அப்போ என்னை மாற்ற, அப்போ என்னை சரிப்படுத்த. கவனிங்கள் பிரியமானவர்களே, ஒரு காரியம் விளங்கிக் கொள்ளுங்கள், தேவனுடைய சமூகத்தில் நியூட்ரல் என்பது கிடையாது. இப்போ அன்பா உங்களை கூட்டியிருந்தா, இப்படி இந்த கூட்டங்களை கூட்டியிருந்தா, நடு பகுதி இதுவும் இல்லை அதுவும் இல்லைங்கிற தேவனுடைய சமூகத்தில் கிடையாது. ஒன்று, இந்த கூட்டத்தில் நீ எழுப்புதலாக மாறணும் அல்லது பின்மாற்றக்காரனாக மாறணும். ஒன்று, இந்த கூட்டத்துக்கு வந்து நீ ரட்சிக்கப்படணும் அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படணும். ஒன்று, இந்த கூட்டத்துக்குள்ள வந்து நீ தேவனுக்கு என்று நெருப்பாய் மாற வேண்டும் அல்லது பச்சத்தனியாய் மாற வேண்டும். இந்த கூட்டத்துக்கு வந்து ஆவியில நிரம்பி நெருப்பாக இருக்க வேண்டும் அல்லது தூங்கிக் கொண்டே இருந்து சாபத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று தான் வரும். ஆகவே தேவ சமூகத்தில் விளையாடவே விளையாடாது. இது உன்னோடு போராடுகிற ஒரு ஆவி என்று நினைக்காது, அது பலவீனம் என்று நினைக்காது, அது வியாதி என்று நினைக்காது, அது அசுத்த ஆவி, அது பொல்லாத ஆவி, உன்னை கீழே தள்ளுகிற ஆவி, அது எழும்பி குத்து, எழும்பி அந்த ஆவியை விரட்ட. இதோ நான் சாதாரணமாய் எடுக்கிற, சாதாரணமாய் யோசிக்க வைக்கிற ஆவியை விலக, விலக என்ன விட்டு ஏனென்றால் நான் சில நேரங்களை பார்த்திருக்கிறேன், நான் ரொம்ப சில நேரங்கள் கலைச்சு இருக்கும் போது கூட உள்ளத்துக்குள்ள எப்படியாவது உத்தமமா இருக்கணும்னு வாஞ்சித்தா கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். உனக்குள் சாசு போராடி உன் சிந்தைகளை சொல்லுவான், நீ ஜெபிக்காத, கண்ணை திறக்காத, ஆவில் நிரம்பாத, போராடாத, முழங்கால் நிக்காத, சும்மா சாதாரணமா கேட்டுப்போ, இல்ல தூங்கிட்டே இரு, இது என்னத்தான் சொல்ல போறாங்க அப்படின்னு என்ன, இதெல்லாம் பாதாளத்தின் ஆவி, ஆவிகள் வாயை திறந்து நம்மோடு போராடுகிற வல்லமை. ஆவிக்குரிய கண்கள் நீ திறந்திருக்கும் என்றால், ஆவிக்குரிய தரிசனம் எடுக்கும் என்றால், நீ கதறுவாய், புலம்புவாய், புலம்புவாய், அப்பா அப்பா என்று கதறிக்கொண்டிருப்பா. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு ரெண்டு சண்டேஸ் வந்தேன். எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்து இவங்களோடு கூட நான் பாடி ஆடி துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதித்தேன். அப்பொழுது நாங்கள்லாம் இப்படி தான் நாங்கள் ஜெபிக்கும் போது இப்படி யோசித்தோம், இப்படி சிந்தித்தோம். ஒரு சுதர்சனம் போல இருந்து நம்முடைய கன்வென்ஷன் ஆரம்பிக்கும், மழை பெய்யக்கூடாது, இயற்கை அனுகூலமாக வேண்டும், இப்படிலாம் சொல்லி ஜெபித்து விட்டு நினைத்தோம். கர்த்தர் பாஸ்டர் ஸ்டீஃபன் வந்து உட்கார்ந்து ஒருவேளை ஸ்தோத்திர பாட்டு முடிஞ்ச உடனே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ அப்படின்னு தான் சொல்லுவாரு. நம்மளும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நீங்க நினைப்பீங்க அது சாதாரண ஸ்தோத்திரம். இத்தனை நாள் ஒரு மாசம் ஜெபிச்சு கண்ணீரோட விசுவாசிகள் உட்கார்ந்து தங்களுடைய பணத்தை கொடுத்து பொருட்களை கொடுத்து இரவு பகல் வேலை செஞ்சு இத்தனை ஊழியக்காரங்கள் கஷ்டப்பட்டு கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருப்பார், கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருப்பார். அந்த சத்தம் கேட்ட உடனே வானத்தில் உலக மகா யுத்தத்தை விட பயங்கரமான யுத்தங்கள் உண்டா, தூதர்கள் அணி அணியாய் போவார், இந்த ஏரியாவில் இருக்கிற ஆவிகளை துரத்துவார். நீயும் நானும் செய்கிற எவ்வளவு பெரிய ஊழியம் என்று நீ அறிந்தால் நீ அசாதியா இருக்க மாட்டா, நெருப்பாக இருப்பா. இதோ கத்தர் உன்னோடு இருக்கிறார், கத்தடி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஒரு கொலையை போல உட்காராத, ஒரு வைராக்கியமாயிரு, நெருப்பாயிரு. இந்த கூட்டம் நடக்கும் போது உன் ஆவி பிரிந்திருக்கும் என்றால், எங்களோடு இசைந்திருக்காம நீ தள்ளி இருப்பாய் என்றால், அந்த வல்லமை ஏறி குத்து, அந்த வல்லமை மிதி. தேவ ஜனமே, இவ்வளவு பெரிய எழுப்பு, இவ்வளவு பெரிதான தேவன் மனிதர்களை செலக்ட் பண்ணுவது எதற்கு தெரியுமா? நேரம் வேகமாக ஓடுகிறது. ஒன்று ரெண்டு கருத்துக்கள் சொல்லி முடித்து விடுகிறேன். நம்பர் ஒன், கத்த நீ எழுப்புதலாய் மாற வேண்டும். உன்னை கொண்டு தேசத்தை, சபையை எழுப்புதலாக செய்ய வேண்டும். அதற்காகவே கத்தரனை எழுப்புகிறார், அதற்காகவே கர்த்தருனை தட்டி தேடி எழுப்புகிறார், அதற்காகவே கர்த்தருனை தேடி வந்திருக்கிறார், அதற்காகவே கர்த்தருனை அபிஷேகம் பண்ணுகிறார். நீ ஒரு சாதாரண நபராய் இருக்க கூடாது, நீ ஒரு வல்லமையின் பாத்திரமாய் மாற வேண்டாம், நீ எழுப்புதலாய் மாற வேண்டாம். எழுப்புதலின் ஆரம்பம் சமயம் இல்லை, எழுப்புதலின் ஆரம்பத்தின் ஒரு அடையாளம் இருக்கிற பிரியமானவளே,
நான் அடையார் விசுவாச வீட்டில் ஊழியத்துக்கு வந்து சேர்ந்த போது காலையில பிரைசிங்ல பார்த்தா பயங்கர அபிஷேகம், மத்தியான சாயந்தர பிரைசிங்ல பார்த்தா அபிஷேகம். வெண்ணியச்சான ஒருத்தர் அவர் எடுத்தார், உன பிரைசிங் 12 மணி வரையும் போய்விட்டது இரவு. திருக்க தரிசனங்கள், காலையில திருக்க தரிசனம், சாயந்தரம் திருக்க தரிசனம், 6 மணி ஜெபத்துக்கு எப்ப பார்த்தாலும் திருக்க தரிசனம், வல்லமை, வார்த்தை, ஜெபம், ஃபயர். நானும் என்னுடைய ட்ரைனிங்கில் நான் 4 மணிக்கு முன்பாக படுத்தது என்று சொன்னால் ஒரு நாளே இருக்காது, கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும். அநேக நேரங்கள் அப்படியே தூங்கி விட்டு அப்படி நைட் எல்லாம் ஜெபித்து முடித்து விடுவோம். அப்படியே கத்தி அண்ணமாச்சி அமைச்சு இருப்பாங்க, அண்ணமாச்சி அமைச்சு இந்தா நான் தூங்குனது இல்லையோ உறங்குனது இல்லையோன்னு கத்தி கொண்டே இருப்பாங்க, இரவும் பகலும் புல்லம்பல் கத்தி கத்தி. அப்பொழுது ஒரு ஒரு கம்யூனியன் சர்வீஸ் எடுத்து பயங்கரமான எழுப்புதல் போல வல்லமையின் மேல் வந்து இறங்கிட்டேன். நான் எனக்கு தாங்க முடியவில்லை, கண்ணீர் ரொம்ப வந்துகிட்டேன். ஓடி போய் எங்களுடைய ட்ரைனிங் மாஸ்டர் பாஸ்டர் ஜான் பாலை பார்த்து, அண்ணே அண்ணே எழுப்புதல் வந்துச்சுன்னே எழுப்பு வந்துச்சுன்னு. அப்பா சொன்ன, தம்பி இது எழுப்புதில்லை, கொஞ்சம் பொறுமையாக, எழுப்புதலுக்கு சில லட்சணம் இருக்கு, அது என்ன தெரியுமா? நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான ஒரு ஆவி, கதறி கதறி அழக்கூடிய ஒரு ஆவி. நடந்தா, உட்கார்ந்தா, எழுந்தடா, சுத்திப்பானா, பிரயாணம் பண்ணா, ஐயோ ஐயோ அப்பா 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 என்று கதறி கதறி அழக்கூடிய ஒரு சத்தம், ஒரு செத்த வீட்டில் அழுகிறது போல அழுகையின் புலம்பல், அப்படி ஒரு ஆரம்பம் இருக்கிறதா என்று தேடிப்பார். எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்றார். அந்த வார்த்தை பசுமரத்து ஆணி போல என் உதயத்தை கிழித்த அன்றிலிருந்து எனக்குள் ஒரு தவிக்கிற ஆவியை கொடுத்தார். உட்கார்ந்தான், நடந்தா, எந்திரிச்சா, பேசினா, இப்படி உட்கார்ந்து கொண்டுதான் பேசலோட சிரிச்சு பேசுறது போல இருக்கும், உள்ள கூப்பிட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிச்சையை கத்து கொடுத்தார். ஆனால் அது ஆரம்பம் என்று அறிவேன், அதனுடைய முடிவு சாவு வீடு போல. ஒரே பிள்ளையை கொடுத்த தாய் எப்படி புலம்புவாளோ அதுபோல கத்த இந்த தேசத்துக்காய் அழ, சபைக்காய் அழ, எனக்காய் அழ, உனக்காய் அழ. அப்படிப்பட்டதான ஒரு அழுகை என் ஆவிய, ஒரு நறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஒரு ஆவிய, ஒரு நறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயா. தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்க வார்த்தை கேட்கும் போது அப்போ ஒரு ஊட்ட இந்த உள்ளத்தை எனக்கு தாரு ராஜா, நறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை தாரு, கதறி கதறி ஆளக்கூடிய ஒரு ஆவியை தாரு, கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஆவி. இராயா இராயா இராபங்காராம கத்துனா. தேவ ஜனமே, அப்படிப்பட்ட கதறல், ஏக்கம், புலம்பல், தவிப்பு நான் பார்த்திருக்கிறேன். கம்யூனியன் சர்வீஸ் முடிந்துவிடும் அடையாரில், முடிந்துவிட்டு பைபிளை கொண்டு போய் வைத்து விட்டு சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிஷம் பெல் அடிக்கிறதுக்கு இருந்தால், அந்த பெல் அடிக்கிற நேரத்தில் ஐயா என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும், ஐயோ அப்பா என்னுடைய ஸ்திரீவந்தரங்கள் கேட்பார்கள், இப்பத்தானே சுத்திகரிப்பு முடிந்தது, இன்னும் அழுது கொண்டிருக்கிறாயே. இல்லை, சுத்திகரிப்பு மற்றவர்களுக்கு முடிந்து விட்டது, என் ஜீவிய காலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது, என் ஜீவிய காலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அழுகை இருக்கிறது, அதை நான் நிறுத்த மாட்டேன், அதில் ஓய்ந்து போக மாட்டேன் என் ராஜாவின் கால சத்தம் கேட்கும் வரைக்கும், இந்த தேசம் என் ராஜாவுக்கு சொந்தமாகும் வரைக்கும், நான் உயிர் வாழும் எல்லை எங்கும் சுவிசேஷத்தின் கொடி பறக்கும் வரைக்கும், இயேசுவே தேவன் என்று ஜாதிகள் அறிக்கை பண்ணுகிற வரைக்கும் நான் அழுவேன். அப்படி ஒரு கதறல், அப்படி ஒரு கூக்குரல், அப்படி ஒரு தவிப்பு இருக்கும் என்றால் நீ பாக்கியவான். ஒருவேளை நீ சாப்பிடும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, தூங்கும்போது உனக்கு அப்படிப்பட்ட அழுகையின் சத்தம் இன்னும் வரவே இல்லை என்றால் பின்மாற்றம் ஒருவேளை எனக்கு இருக்கிறது என்று நீ ஒத்துக்கொள். ஒருவேளை அப்படி இருந்தும் கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் வரவில்லை என்றாலும் பின்மாற்றத்தின் நோய் இன்னும் சுகமாகவில்லை என்று அழுந்துகொள். அது மாத்திரமே உன் பிழைப்பாக இருக்கும் என்றால் நீ ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறாய். அது மாத்திரமே உன்னை கதறலா இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆயிரம் பாரம்பரியங்கள் இருக்கட்டும், ஆயிரம் சடங்காச்சாரங்கள் இருக்கட்டும், ஆயிரம் ஜனங்கள் கோணலாய் நடக்கட்டும், உன்னோடு இருக்கிறவர்கள் பின்மாற்றக்காரராய் இருக்கட்டும், உன்னோடு இருக்கிறவர்கள் அசம்பந்தமும் நிர்விசாரிகளாக இருக்கட்டும், ஆனால் உன் இதயத்துக்குள் இந்த நறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஆவி இருக்கும் என்றார். இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பா, கர்த்தர் உன்னை கரத்தில் எடுப்பா, கர்த்தர் உன்னை பாதுகாப்பா. இராயா இராபந்தாரா பக்கத்தினா.
தேவச்சனமே, பைபிளில் சிறிய புத்தகம் தான் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். அதுக்கு பேர் தி புக் ஆஃப் ரிவைவல், எழுப்புதலின் புத்தகம். அந்த சின்ன புத்தகத்தின் ஆரம்பமே கொடிய சம்பவங்களோடு ஆரம்பிக்கிறது. 4 புழுக்கள் அந்த தோட்டத்துக்குள் பிரவேசித்து தோட்டத்தை சின்னா பின்னமாக்கிவிட்டது. எல்லா பழங்களும் அற்றுவிட்டது. எல்லா திராட்சை பழம், அத்திப்பழம் எல்லாமே மறந்து விட்டது. மயான பூமி போல அந்த தோட்டம் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் புழுக்கள், எங்கு பார்த்தாலும் பூச்சிகள், எங்கு பார்த்தாலும் நாற்றம், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சம்பவம். அது தோட்டம் போல அல்ல, மயான பூமி போல இருக்கிற அப்படிப்பட்ட அந்த பூமியை பார்த்து, அப்படிப்பட்ட அந்த தோட்டத்தை பார்த்து ஆண்டவர் அதை பார்த்த போது, ஏ தோட்டமே, ஓ வெறியர்களே, திராட்சை ரசம் குடிக்கிறவர்களே, தோட்டக்காரர்களே, என் ஜனமே, என் சபையே, கர்த்தர் அவர்களை பார்த்து தோட்டத்தை சரிப்படுத்துங்கள், மருந்து பூச்சி மருந்துகளை அடியுங்கள், பாத்தி வெட்டுங்கள், தண்ணீர் பாய்ச்சுங்கள், இப்படி அவர் சொல்லவில்லை. அவர் அந்த தோட்டத்தை பார்த்து, நீங்கள் அழுகுங்கள், புலம்புங்கள், உபவாசம் பண்ணுங்கள், உங்கள் சட்டை அல்ல, வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வாஞ்சிக்கிறது வெளிப்பிரகாரமான ஒரு தோற்றம் அல்ல, வெளிப்பிரகாரமான மனம் திருவுதல், வெளிப்பிரகாரமான ஒழுங்குபடுத்தல், வெளிப்பிரகாரமான ஒரு ஜீவியம் அல்ல. கர்த்தவன் இதயத்துக்குள் விரல் போட்டு வேலை செய்ய வாஞ்சிக்கிறா. கர்த்தவன் மனதுக்குள் விரல் போட்டு செய்ய கிரியை செய்ய வாஞ்சிக்கிறா. அப்பா, என் இதயம் உடையட்ட, என் உள்ளம் நறுங்கட்ட. ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறவன் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அதிகமாக எத்தனையோ காரியங்களை கத்தருக்கென்று ஓடி ஓடி செய்கிறேன். என் வஸ்திரத்தை மாற்றிவிட்டேன், இதை மாற்றிவிட்டேன், அதை மாற்றிவிட்டேன் என்று சொல்லி வெளிப்பிரகாரமான ஒன்றை நான் வாஞ்சிக்கவில்லை. என் ஜனமே, உன் உள்ளான மன திரும்புதலை வாஞ்சிக்கிறேன், உள்ளான கதறலை வாஞ்சிக்கிறேன். நாங்கள் எத்தனையோ நேரங்கள் கைதட்டுங்க, பாட்டு பாடுங்க, ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, மியூசிக் ஃபாஸ்டா போட்டும், ட்ரம் ஃபாஸ்டா போட்டும், இப்படி எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம் பிரியமானவர்களே. இது கொஞ்ச நேரம் பால் பொங்குவது போல பொங்கி அணைந்துவிடும். கூட்டம் முடியும், ஒரு சில நாட்களில் இதுவும் அணைந்துவிடும். இன்னும் கொஞ்சம் போனால் 1 மாதம் வரையும் தாக்கு பிடிக்கும். ஆனால் பாதாளத்தில் இருக்கிற அத்தனை ஆவிகளை அவிழ்த்து விட்டாலும், ஏன் ஒரு சாத்தான், எத்தனையோ சாத்தான் நமக்கு விரோதமாய் வந்து போராடினாலும், எத்தனையோ உலகத்தின் அரசாங்கங்கள் சாம்ராஜ்யங்கள் நமக்கு எழும்பி வந்தாலும், அதை ஒரு புல்டோசர் போல எதிர்த்து கீழ்படுத்த வேண்டும் என்றால், உனக்கு மாற்றம், உன்னுடைய இடமாற்றம் அல்ல, உன்னுடைய அஸ்திர மாற்றம் அல்ல, நீ இருக்கிற எத்தனையோ மாற்றம் அல்ல, உன் இதய மாற்றமே வேண்டும். அப்பா, என்னை மாற்ற, என்னை சரிப்படுத்தும். இதோ கத்தடி அக்னி சிலர் மேல் வந்து இறங்குவதை பார்க்கிறேன். இதோ சால்வை, சால்வை சிலர் மேல் வந்து இறங்குகிறது. கத்தடி அக்னி ஜுவாலை சிலரை தொடுகிறது. ஃபயர், ஃபயர், இதாயா கத்தன் உன்னை தெரிந்து கொள்கிறா. அந்த வல்லவை தொடுகிற 1-2 பேரை அப்படியே நீங்க அமுக்காதீர்கள், அப்படி பிடித்துக் கொள்ளுங்கள். அவங்க எங்காவது மோதிராமல் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய சனமே, எத்தனையோ பிரமாணங்கள் மேல் பிரமாணங்கள் நாம் போட்டாலும், எத்தனையோ காரியங்களை இதை செய் அதை செய் என்று டூஸ் அண்ட் டோன்ஸ் ரூல்ஸ் போட்டாலும், அது கொஞ்ச நாள் தான் பொத்தலான பொய்யாய் மாறிவிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஏதோ ஆல்டரேஷன் அல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல, கர்த்தர் சொல்வது நியூ கிரீச்சர், புது சிருஷ்டியே காரியம். இந்த கூட்டத்துக்கு வந்த உன்னை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். Listen. இங்கு யாராக இருக்கட்டும், எல்லாரும் சில பகுதிகளில் கஷ்டப்படுவீர்கள். ஜெபிக்க முடியாமல், உபவாசிக்க முடியாமல், கூட்டத்துக்கு வர முடியாமல், உண்மையா இருக்க முடியாமல், பணத்துல, பொருள்ல, செய்கைகள்ல, ரகசியமான காரியங்கள்ல ஏதாவது ஒரு கஷ்டப்படுவீர்கள். அப்படி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு சிறை இருப்பதை உணர்கிறேன், சில நேரங்கள் கெட்ட சொப்பனங்கள் வருகிறது, பயம் இருக்கிறது, அப்படிப்பட்டவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உயர்த்தின உன் கரத்தை கர்த்தர் காண்கிறாரா இல்லையா? உன் கரத்தை காண்கிறவர் உன்னை விடுதலை ஆக்குவாரா இல்லையா? உன் தேவனுக்கு விடுதலை ஆக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா இல்லையா?
இதோ உன்னோடு போராடி கொண்டிருக்கிற அந்த வல்லமைகள், இச்சையின் ஆவி, பேசித்தனத்தின் ஆவி, ரகசிய பாவத்தின் ஆவி, பொருளாசையின் ஆவி, எத்தனையோ ஆவிகள் இருக்கிறதுவா, இந்த ஆவியின் வல்லமையை விட உன் இயேசுவின் வல்லமை, சிலுவையின் வல்லமை பெரிதா இருக்கிறதோ இல்லையோ? ஃபயர், கர்த்தர் என்னை சுகமாக்குவார், கர்த்தர் என் இருதயத்தை குணமாக்குவார், கர்த்தர் என்னை மாற்றுவார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், சொல்லுங்கள், என் இயேசு என்னை மாற்றுவார், இப்பொழுதே மாற்றுவார், இப்பொழுதே சுகமாவேன். இதோ இயேசுவின் சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறார், வல்லமை, வல்லமை, ஃபயர். Listen. ஒரு நிமிஷம் உட்கார். தேவசனமே, பேசுகிற வார்த்தைகள் வெறும் வார்த்தையாக உன் செவிகளை மாத்திரம் குளிர பண்ணினால் அதிகமாக பிரயோஜனமாக இருக்காது. பேசுகிற வார்த்தைகள் உன் இதயத்தை தட்டி எழுப்பி உன்னை உலுக்கி மேலே கொண்டு வந்து நிறுத்தும் என்றால் அதுவே ராஜாவுடைய உச்சிதமான வேலையாக உனக்கு இருக்கும். தேவசனமே, நெருப்பு உன் உள்ளத்திலே கர்த்தனை ஏற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உன்னை நிச்சயமாய் உடைத்துக் கொண்டே வரத்தக்கதா, உன் உள்ளத்தை ஆழமாக ஒப்புக்கொடு. சில விட முடியாத பிரச்சனைகள், கஷ்டமான பிரச்சனைகள், சிறையிருப்புகள், பயங்கரமான சம்பவங்கள் யாருக்காவது இருந்தால் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நீ உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் விடுதலை எதை பொறுத்திருக்கிறது என்றால், நீங்கள் பழைய விசுவாசியா இருக்கிறதுனால விடுதலையாக்க மாட்டார், நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால விடுதலையாக்க மாட்டார், ரைட்? நான் எத்தனையோ நேரங்களில் இந்த ஊழியத்தை ஒரு ப்ரொஃபஷனா செய்யலாம். எத்தனையோ பிரசங்கிமார்கள் செய்கிறார்கள், இந்த புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தை படிச்சு இதை சொல்லி அதை சொல்லி கதையை சொல்லி இதை சொல்லி அப்படி ஒரு ப்ரொஃபஷனா ஒரு தொழிலா செய்யலாம். அதே நேரம் இதுக்காக பிசாசு பயப்பட மாட்டான். பிசாசு எதுக்கு தெரியுமா பயப்படுவான்? உள்ளம் உடஞ்சி கதறி எல்லாம் வேண்டாம் 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 என்று கத்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சதுன்னா மேல இருக்கிற கத்தர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உடைந்த உள்ளத்தின் சத்தம் ஒருவேளை ஆப்பிரிக்கா காட்டில் கடைசியில் ஒரு மூலையில் கேட்கலாம், அவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார், கத்தர் கிட்ட வருவார். ஏனென்றால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கத்தர் புறக்கணிக்க மாட்டார். அது அர்த்தம் அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம், இந்த கூட்டம் புறக்கணிக்கிற கூட்டம் அல்ல. Listen. இந்த கூட்டம் முடிந்த உடனே உன்னை நரகத்தின் அடி டக்குக்குள் போட வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கிறது என்று வைத்துக்கொள். நீ செஞ்ச பாவம், கொலைகள், கொள்ளைகள், வேசித்தனம், வெச்சாரம், இப்படி எத்தனையோ காரியங்களை அடுக்கிக் கொண்டு கர்த்தர் இந்த கூட்டம் முடிந்த உடனே தன் கரத்தை நீட்டி செத்து போய் நரகத்துக்கு அடி டக்குக்குள் விழு என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அந்த இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக இந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீ உணர்வடைந்து தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சு அடிச்சு அழுது அழுது புலம்பினால் இதோ கர்த்தர் பார்ப்பார். உன்மேல் நியாய தீர்ப்பை செலுத்துகிற கர்த்தர் உன் உடஞ்ச உள்ளத்தை பார்க்கும் போது அந்த உடஞ்ச உள்ளத்தை ஒரு திராசின் ஒரு பகுதியில் வைத்து நீ செஞ்ச அத்தனை மலையளவு உயர்ந்திருக்கிற பாவம், கடலென பறந்திருக்கிற பாவத்தை பார்த்து விட்டு அந்த பாவத்துக்காக நியாயம் தீர்க்க வந்தவ, ஐயோ உடஞ்ச உள்ளமாயிச்சு, ஐயோ உடஞ்சிட்டாலே இவ உடஞ்சிட்டாலே உன்னை நியாயம் தீர்க்காமல், பிதாவே பிதாவே இதோ அழுகை அழுகிறான், இதோ அழுகிறான், இதோ கண்ணீர் வருகிறது, இதோ இதோ அவனுக்கு ஒன்று செய்து விடாதேரா, செய்து விடாதேரா, இதோ இதோ என் கரத்தை பார், இதோ என் கால்களை பார், இதோ என் தலையை பார், ரத்தம் ரத்தம், இவளுக்காய் நான் மரித்தேனே, இவளுக்காய் அடிபட்டேனே, ஒரு விசை என்று பரிந்து பேசுவா. கத்தர் இன்றைக்கு உனக்காய் பரிந்து பேசுகிறார். எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு நரகத்துக்கு தான் நீ போக வேண்டும், பரலோகத்துக்கு உள்ளே போகவே முடியாது என்கிற உனக்கு கர்த்தர் அந்த சுவரை உடைத்து உள்ளே ஒரு ஓட்டையே போட்டு கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கே கொண்டு போவார். இனி உண்மையில் நியாய தீர்ப்பு இல்லை, இனி உண்மையில் சங்காரம் இல்லை, இனிமேல் உண்மையில் நியாய தீர்ப்பு இல்லை. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். நான் வேகமாக போக வேண்டும். பைபிள் பார்க்கும்போது கத்த
கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார் என்றால், உன் அடிமைத்தனத்தை திருப்புவார் என்றால், டாக்டர்ஸ் மருந்து கொடுக்கிற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல செய்ய மாட்டார். இன்னைக்கு 2 காப்சூல் போடுங்க, நாளைக்கு 3 காப்சூல் போடுங்க, அதுக்கப்புறம் 2 காப்சூல் போடுங்க, அப்புறம் ஒரு நாள் விட்டு போடுங்க, இப்படி சொல்ல மாட்டார். கர்த்தர் கம்ப்ளீட்டா கொடுப்பார். அர்த்தம், நீ ஆரம்பத்தில் இருந்த அந்த பிரதிஷ்டை, அந்த ஜபஜீவியம், அந்த தேவனுடைய பகுதியை, அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். கர்த்தர் உன்னை சாதாரணமாக வைக்க மாட்டார். கர்த்தர் ஆதி கிரியைக்கு கொண்டு வருவார், ஆதி விசுவாசத்தை கொண்டு வருவார். லிசன் லிசன் லிசன், பைபிள்ல ஒரு வேர்ஸ்ட் கிங், மோசமான ராஜா தான் மனாசே ராஜா. அவனுடைய அக்கிரமங்களை பற்றி வாசித்தால் பயங்கரமாக, தீ கடக்க பண்ணினான், விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணினான், தேவனுடைய கோயிலுக்குள்ள பிசாசுகளின் கோயில்களையும் கட்டிவிட்டான். இன்னும் சொல்ல போன வேண்டால், அவன் தான் கட்டது மாத்திர ஜனத்தை ஊரே கெடுத்தான், ஊரே கெடுத்து ஊரே மாத்திட்டான். தேவன் அசூரியா ராஜாவை அவன் மேல் கொண்டு வர பண்ணினார். அசூரியா ராஜாவுக்கு அத்தனை பலத்தை கொடுத்து கொண்டு வந்தார். அவன் வந்து இந்த மனாசே ராஜாவை முள்கடியில பிடித்தான். அடுத்த முள்ள வச்சு ஃபுல்லா முள்ளுனாலே கட்டினான், முள்ளாலே கட்டினான், கட்டி ரெண்டு வெங்கலத்தை வச்சு சங்கிலியினால் கட்டி இழுத்து கொண்டு போகிறான். கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறான். அவன் செஞ்ச பாவங்கள் அப்படி. இந்த கூட்டத்தில் நீ செய்த தவறு, நீ செய்த ரகசிய பாவம், நீ செய்த எத்தனையோ காரியங்கள் முள்களிலே பிடிக்கப்பட்டது போல மனசுல முள் மாதிரி குத்தி குத்தி, ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி நடந்துருச்சே, அப்படி நடந்துருச்சே, அப்படி நடந்துருச்சே, ஐயோ ஐயோ, என்ன ஜபிச்சால், என்ன உபவாசம் பண்ணினால் உன் மனதை பாதித்துக் கொண்டே இருக்கலாம். இதோ ரெண்டு வெங்கல சங்கிலினால் கட்டினது போல உன் ஆவி, உன் சரீர பிரகாரமான அத்தனையா அது கட்டி இருக்கலாம். இதோ அது உன்னை கட்டப்பட்டதான நிலத்தில் வைத்துக் கொண்டிருப்பது போல, என்ன செய்தாலும் ஒரு கட்டு, என்ன செய்தாலும் ஒரு துன்பம், என்ன செய்தால் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அவன் தன் பிதாக்களின் தேவனுக்கும் போய் தன்னை மிகவும் தாழ்த்தினான். பியூட்டிஃபுல் திங், அந்த மாதிரி தாழ்த்தினான். நினைச்சுக்கிறேன், அந்த முள்ளு வேதனைக்கு மத்தியில் ஐயோ 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 அப்படி மூச்சித்து மூச்சித்து விழுந்து விழுந்து, ஒரு செத்தவங்களை பணத்தை பார்க்கும்போது கூட இருக்கிற பிள்ளைங்க மனைவி புருஷன் அது மயங்கி விழுகிறது போல மயங்கி மயங்கி விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். கத்தர் அது அழகா போட்டிருக்கு, கத்தர் அவன் விண்ணப்பத்தை கண்டு, அவனுக்கு அவனுடைய பாவத்தை உலகத்தை எத்தனையோ தான் பார்க்கல, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். அவனுக்குள் எந்த விதத்திலும் இறங்கி கிரியை செய்ய முடியாது, கெஞ்சுதல் என்கிற அந்த ஓட்டை வழியாக இறங்கினார். ஓ கத்தர், இன்னைக்கு உன் கெஞ்சுதல் கத்தர் இறங்குகிறதான துவாரமாக இருக்கட்டும், கத்தர் இறங்குகிற துவாரமாக இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு என்னை மாற்றுங்கத்தா, இன்னைக்கு என்னை சரிப்படுத்துங்கத்தா. இந்த கூட்டத்தில் மாத்திரமல்ல, நான் தனியா இருக்கும் போது எந்த இடத்திலும் நான் செய்த என் பாவம் என்னை விட்டு நீங்க முடியா, இரக்கம் கிடைக்க முடியா, கெஞ்சக்கூடிய கூட்டம், கெஞ்சக்கூடிய கூட்டம். தேவச்சரமே, கெஞ்சி கெஞ்சி அழுகிற ஆண்டவர் கெஞ்சுதலின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். பைபிள வாசிக்கிறோம், அவன் கெஞ்சுதலின் சத்தத்தை கேட்டு கத்தர் இறங்கி அவன் பாபிலோனுக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற அவனை, ஸ்டாப் அபௌட் டர்ன், திருப்பி அவனை பாபிலோனில் இருந்து அவனை அவன் ராஜ்ய பாரத்துக்கு எருசலேமிலே திருப்பி அதே சிங்காசத்தில் உட்கார வைத்தார். பாதியில விட்டு விடவில்லை, அவனை விடுதலையாக்கி போடா அப்படின்னு சொல்லவில்லை, விடுதலையாக்கி எருசலேம் வரை போடா அப்படின்னு சொல்லவில்லை, அவனை அவன் ராஜ்யபாரத்தில் வைத்தார். அவனுடையவர்கள் அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். மந்திரி சபை கூட்டப்பட்டது, ராஜாங்கம் திரும்பி கிடைத்தது, ஆளுகை கிடைத்தது, சாம்ராஜ்யம் கிடைத்தது. கர்த்தர் நீ உன் ஜப ஜீவியத்தை தருகிறார், உன்னுடைய விண்ணப்பத்தின் ஆவியை தருகிறார், உன் உபவாசத்தை விரும்பிக்கிறார், உன் பரிசுத்தத்தை தருகிறார், உன்னுடைய வேதவாசிப்பின் பகுதிகளை தருகிறார், சபையின் உச்சிதமான வரங்களை தருகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நறுங்குண்டதும் நுறுங்குண்டதுமான இருதயம்
கட்டிவு ஜனமே. இந்த யோவேலில் வாசிக்கும் போது அழுமையான சில சம்பவங்கள், நேரம் தான் ஓடிக்கொண்டே இருக்காரு. அழுது அழுது, அப்பா 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 என் சபைக்கு வாரம், எனக்குள்ள வாரம், எனக்குள்ள வாரம், இப்படி இப்படி அழுகிற ஒரு அழுகை. அதை வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் வரமாய் தருவார். தேவ ஜனமே, இன்னைக்கு யார் யார் உத்தமமாய் கேட்கிறீர்களோ கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தருவார். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா, நீ எல்லாவற்றையும் எசென்சியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நிறுத்தணும். ரைட், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதியோரை கிழவனை கிளவி எல்லாம் சேருங்க. நடக்க முடியாத கிழவனை கூட வீல் சேர்லயோ தோல்லையோ தூக்கி கொண்டு வாங்க. தூக்கி கொண்டு கொண்டது சர்ச்சில் உட்காரவை. அடுத்த வீட்டில் ஒருத்தனும் வயசானவங்க கூட இருக்கக்கூடாது, நடக்க முடியலன்னு எஸ்கியூஸே கிடையாது. எழுப்பிட்டு வா. தன் தாயிலே பால் உண்கிற பிள்ளைகளே, அந்த குட்டி பேபி செத்துக்கிட்டு வா. குட்டி பேபிஸ் அவங்களே கூட்டிட்டு வா. மணவாளன் தன் அறையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார். ஹே, இனி எனக்கு உனக்கு கல்யாணமாவது, கோலமாவது, சந்தோஷமாவது. வா வா, உன்னுடைய அலங்காரமான அந்த கோலத்தோடு வந்து, அலங்கோலமா அலங்காரமான அந்த கோலத்தோடு வந்து அலங்கோலமாய் அழுது கொண்டேனில் உன் சத்தத்தை நான் கேட்பேன், உன் விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுப்பேன். என் சபையே, சென்ட் தாமஸ் மவுண்ட் கன்வென்ஷனுக்கு வந்த சபையே, இன்றைக்கு உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும், உன் கூக்குரலின் சத்தத்தை கேட்கட்டும். அப்போ என்னை மாற்றும் ராஜா, எங்கள் நிலவரம் மாற வேண்டும், எங்கள் சபை மாற வேண்டும், எங்கள் ஊழியத்தில் வித்தியாசம் வேண்டும், எங்கள் முற்பிதாக்கள், எங்கள் பாஸ்டர்மார்கள் பசியிலும் பட்டினியிலும் இதோ கடந்து ஆரம்பித்த எங்கள் ஊழியங்கள் அந்த சிறப்பை அடைய வேண்டும். இராயா இரமங்கிடாமல தேவ ஜனமே, எத்தனையோ நேரங்கள் இப்படி பிரசங்கிக்கும் போது நான் கூட நிறுத்திருக்கேன், பிரசங்கம் பண்ற நானே சரியில்லையே, எத்தனையோ நேரங்கள் நம்ம மிஸ் பண்றோமே. அதனால் நிறுத்தவே நிறுத்தாத, நிறுத்தவே நிறுத்தாத. நீ ஜெபிக்கிற இன்னும் வரல, ஜெபிக்கிற இன்னும் வரல, நிறுத்தாத நிறுத்தாத. அர்த்தம் என்னவென்றால், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீ தட்டுகிறாய், தட்டிக்கொண்டே இருக்கிறாய், திறக்கவில்லை. இன்னும் தட்டு, திறக்கவில்லை. இன்னும் தட்டு, திறக்கவில்லை. இன்னும் தட்டிக்கொண்டே திறக்கவில்லை. ஒன்று செய்வோம், திறக்கிற வரைக்கும் தட்டிக்கொண்டே இருப்போம், எழுப்புதல் அடையும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அப்போ தவல்லமையை தாருங்க தாள், ஓயாமல் ஜெபிக்கிற ஜபம், ஓயாமல் ஜெபிக்கிற விண்ணப்பம், ஓயாமல் ஜெபிக்கிற விண்ணப்பத்தினால் தேவ ஜனமே அதை வேண்டிக்கொள். அப்பொழுது நீ ஆபீஸ்ல இருந்தால், ட்ரெயின்ல இருந்தால், பஸ்ல இருந்தால் அழுகையின் ஆவி இருக்கும், அதை கர்த்தர் வரமாய் தருவார். பஸ் செல்வம் ஒரு நாள் இப்படி சொன்னார், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஒரு ஆவி இருந்தால் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார், நம்ம உடனே அது சிறையிருப்பை திருப்பார், எப்பேற்பட்ட சிறையிருப்பையும் திருப்புவார். ஆனா நம்ம அழுகிறோம், நம்ம கண்ணீர் விடுறோம், ஆனா நொறுங்குறோம், ஆனா இன்னும் சிறையிருப்பு திரும்பலையே. அது காரணம் என்னன்னா, அழுகுறோம், புலம்புறோம், நொறுங்குறோம், ஆனால் சிறையிருப்பு திரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு நொறுங்குதல் இருக்கிற, சிறையிருப்பு திரும்பக்கூடிய ஒரு அழுகை இருக்கிற, சிறையிருப்பு திரும்பக்கூடிய ஒரு கதறல் இருக்கிற. அப்பா, ஒரு சாதாரண கதறல் வேண்டாம், சாதாரண இப்படிப்பட்ட அலங்கார கூட்டம் அல்ல கத்தாள். அப்பா, அழுது புலம்புகிற அக்னி, இதோ நம்முடைய மத்தியில் சிலரை கர்த்தர் மதில் மேல் இருக்கிற ஜாமக்காரா இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய மத்தியில் சிலரை கர்த்தர் அழுது கண்ணீரோடு திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாய் அபிஷேகம் பண்ணுகிறார். இதோ என் விண்ணப்பத்தின் ஆவியை உண்மையில் வைக்கிறேன், என் பரிந்து பேசுகிற ஆவியை உண்மையில் வைக்கிறேன், என் ஜனத்துக்காய் கதறி அழுது திறப்பில் நிற்கக்கூடிய வல்லமையின் பாத்திரமா நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். என் இதயத்தின் பாரத்தை உனக்கு தருவேன், ராக்காலங்களில் குறித்த ஜாமத்தில் நான் உன்னை எழுப்புவேன், என் ஆவியினால் நான் உன்னை நிரப்புகிறேன். இராயா ஃபயர், இராபா கத்துடா. இதோ கர்த்தர் சிலரை நம்ம மத்தியில் தேடி இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய மனதை உனக்கு தருவார், தேவனுடைய சிந்தையை உனக்கு தருவார். உன் ஜெப வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாய் அலம்புகிற வார்த்தையாய் இருக்காது. நீ பேசுவாய், கர்த்தர் கேட்பார், நீ சொல்லுவாய், அது அப்படியே நடக்கும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஃபயர்,
தேவ ஜனமே, நான் கடைசியில் ஒன்றெண்டு கருத்துக்களோடு முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நான் இப்படியே நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும் நினைத்தேன். ஒரு காரியம் முடிப்பதற்கு கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. ஆனாலும் ஒன்றெண்டு கருத்துக்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற இந்த உடைந்த உள்ளம், இது விசேஷமானது. நீ எதை பெறுவாயோ பெற மாட்டாயோ, தேவனுடைய பண்டக சாலையின் உச்சிதமான காரியங்களை பெறக்கூடிய உடைந்த உள்ளத்தை வேண்டிக்கொள். இந்த உடைந்த உள்ளம் இதை கடைசி வரையும் பாதுகாத்துக்கொள். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பக்தன் இப்படி சொல்கிறான், Lord break my heart so that you can break everybody's heart, oh God. உம்முடைய உள்ளம் என் உள்ளத்தின் ஜெபத்தினால் நொறுங்கத்தக்கதா? அப்போ அந்த உள்ளத்தை நொறுக்கி தேசத்தை நொறுக்கத்தக்கதா? அந்த ஜெபம் எனக்கு தாரம். God, நீர் அநேகருடைய உள்ளத்தை மாற்றத்தக்கதாய், உம்முடைய உள்ளத்தை நொறுக்கக்கூடிய ஒரு நொறுக்குதல் உள்ள இருதயத்தை எனக்கு தார. என் உறுதியம் நொறுங்கும் போது உம்முடைய இருதயம் நொறுங்கட்டும் கத்தா. கத்தர் தருவார், கத்தர் தந்து கொண்டிருக்கிறார், கத்தருனை பலப்படுத்துகிறார், கத்தருனை பலப்படுத்துகிறார். ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறார், வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். நான் சில காரியங்களை எடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனாலும் என்னுடைய ஆவியிலே ஒரு பகுதி மாத்திரம் நான் சொல்ல அதிகமாக உற்சாகப்படுகிறேன். நான் அதிகமாக இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசிகளை போல நாம் எழும்ப வேண்டும், எழுப்புதலுக்குரிய வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற காரியங்களில் காம்ப்ரமைஸ் என்பதில்லை, கடுமையாக இருக்க வேண்டும். இன்னும் தரிசனமும் தாகம் வேண்டும் என்று நான் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம் என்றேன். அதுக்கெல்லாம் விவரமாக சொல்ல போவோம் என்றால் நேரம் ஓடிவிடும். நான் ஒன்று வாஞ்சிக்கிறேன், உடைந்த உள்ளம் உனக்கு வேண்டும் என்று நீ விரும்பினால், இன்றைக்கு ஒரு கூட்டத்துக்காக மாத்திரம் நீ வேண்டியிருப்பாய் என்றால், உன்னை போல ஒரு பரிதபிக்கப்பட்டவன் யாரும் இல்லை. உன் ஜீவிய காலத்துக்கு முழுவதும் என்று நீ வேண்டிக்கொள். அது அர்த்தம் கூட்டம் முடியும், உடைந்த உள்ளம் உடையவே அது நிறுத்தவே நிறுத்தப்படாது. சமைத்தாலும் துவைத்தாலும் குளித்தாலும் பிரயாணம் பண்ணினாலும் ஈவன் ஒரு சின்ன பிரதருக்கு வந்து கூட்டம் எடுத்தாலும் அல்லது ஒரு ஏரியா ஜபத்துக்கு போனாலும் உள்ளம் உடைந்து கொண்டே இருக்க முடியுமானே. உன் உள்ளம் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க, அப்பா அப்பா என்று கதறிக்கொண்டே ஹல்லேலூயா. அதை வேண்டிக் கொள்ளுங்க, ஒரு நிமிடம் அதை வேண்டிக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு உடைந்த உள்ளம் உனக்கு கிடைக்கும் என்றால் கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரையும் சரித்திரம் கண்டிராத பெரிய காரியத்தை கத்தர் உனக்கு செய்வார். இதுவரையும் பூச்சக்கரம் கண்டிராத பெரிய அற்புதங்களின் காரியம் உனக்கு வரும். இதோ கத்தர் உன்னோடு பச்சமா இருப்பார். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று கத்தர் சொல்வார். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட கூட்டம் கூடி வந்திருக்கும் போது முழங்கால் படியிட வெக்கப்படாது, கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வெக்கப்படாது, தலையிலையும் நெஞ்சிலையும் அடித்துக் கொண்டு அழுது புலம்ப வெக்கப்படாது. ஒருவேளை உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தூங்கிக் கொண்டும் மயங்கிக் கொண்டும் ஸ்பார்க்கில் உட்கார்ந்து போல உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்றால் அந்த சாபம் அந்த பீடை உன்னோடு கூட பிடித்து விடக்கூடாது. இது எழுப்புதலின் நேரம், இது கத்தர் எக்காலம் ஊதும் நேரம், கத்தர் தேசத்தை எழுப்புகிற நேரம், கத்தரனை மாற்றுகிற நேரம், கத்தரனை வீபிக்கிற நேரம், அந்த வாரத்தின் ஆவிகள் தகர்க்கப்படக்கூடிய நேரம். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம், அநேகரை கத்தனைக்கு தொட்டிருக்கிறார். தேவன் தேடும் மனிதன் நீ, அது கொஞ்சம் கூட மாத்தி விடாத. சாத்தானை பார்த்து சொல்லு, நான் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவன் தேடின அந்த நபர் நான் தான். நீ என்னை தொட முடியாது, நீ என்னை தொட முடியாது, நீ என்னை தொட முடியாது. சத்தமாய் சொல்லுங்கள், எந்த பாவம் என்னை தொட முடியாது. நீ போராடுவாய் ஆனால் மேற்கொள்ள மாட்டாய். எனக்கு யுத்தம் உண்டு, நான் தான் ஜெயிப்பேன். Listen. நமக்கு ஒரு கொடிய யுத்தம் இருக்கிறது. கவனிகள் உட்காருவோம், உட்காருவோம், உட்காரு. நமக்கு ஒரு கொடிய யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் என்னவென்றால்,
இந்த தேசத்தில் பூமிக்கு இருக்கிற அத்தனை ஆவிகள் இத்தனை நாட்கள் எத்தனையோ பேரை சாப்பிட்டுச்சு. பாவத்துல, வியாதியில, மரணத்துல, மாந்திரிகத்துல, இச்சையில, விக்கிரக ஆராதனையில கொடிய கொடிய பாவங்கள் அநேகர் விழுங்கிருச்சு. அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. அந்த தண்டனையை நம்ம செலுத்தணும், அந்த தண்டனையை செலுத்தணும். ஆப்பிரிக்காவில் கிரீசியர் ஆவியா இருக்கட்டும், அமெரிக்காவில் கிரீசியர் ஆவியா இருக்கட்டும், அந்த தண்டனையை நம்ம செலுத்தணும். அதை செலுத்துறதுக்கு பவுல் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதை மாத்திரம் நான் சொல்லி அதோடு நாம் ஜெபிக்க முடிக்க போறோம். அந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகள் மேல் எல்லா நியாயத்தீர்ப்புகளே, எல்லா நியாயத்தீர்ப்பு, நீ யோசிக்காத நியாயத்தீர்ப்பு அங்கே செலுத்தப்படும். உதாரணமா இன்னைக்கு அந்த தீர்ப்பு கொடுக்குற இன்னைக்கு அந்த ஜட்ஜி உட்காந்து ஆர்டர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இந்தந்த செக்ஷன் படி இவனை உள்ளே தள்ளுகிறேன், மரண தண்டனை கொடுக்கிறேன், ஆயுள் காலம் கொடுக்கிறேன் சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஒரு தண்டனை சாசுகளுக்கு செலுத்தப்பட வேண்டும். இந்த ஏரியாவில் இருக்கிற எந்த ஆவிகளாக இருக்கட்டும், உன் ஏரியாவில் இருக்கிற எந்த வல்லமைகளாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தான் இந்த கூட்டம் முடிய வேண்டும். அதில் கடுமையாக இருங்கள். ஒரு சாதாரணமா இருந்து ஜீவிக்காதீர்கள், ஒரு சாதாரண பச்சை தண்ணியை போல இருக்காதீர்கள், நெருப்பாக இருங்கள். குறைந்தபட்சம் போனால் நம்முடைய உயிர் தானே போகும், பிரியமா போய்விட்டு போகிற நல்ல போராக இருக்கும். ஹல்லேலூயா. மிஞ்சி போனால் இந்த கூட்டம் நடத்தி கொண்டே இருக்கும் போது பாச செல்லுமையா போல மறித்தாலும் எவ்வளவு நலமாக இருக்கும். தேவ ஜனமே, நெருப்பாக இருப்போம், கோலைகளை போல இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்துவதற்கு பவுலடியார் என்ன சொல்கிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாகிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அந்த தேவ பலம் உள்ள அவைகளினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுக்கு அறிகிற அறிவுக்கு விரோதமான நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்கிறார், கொரிந்து சபையே, சென்ட் தாமஸ் மவுண்டில் இந்த கன்வென்ஷனுக்கு கூடி வந்திருந்த சபையாரே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில், சென்னை பட்டணத்தில், தமிழகத்தில், இந்தியாவில், பாரத தேசத்தில், இந்த உலகத்தில் எத்தனையோ ஆவிகள் கிரியை செய்கிறது, அதை நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் அல்லவா? எத்தனை பேருக்கு ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பை செலுத்துவதற்கு கொரிந்து சபையாரே, உங்க மைண்ட்ல, உங்களுடைய தாட்ஸ்ல, உங்களுடைய டிசையர்ஸ்ல எத்தனையோ காரியங்கள் தேவனும் தேவன் வச்ச நடத்திப்புக்காரர்கள் விரோதமா சொல்லுது எழும்பும் எழும்பும். இப்ப எல்லாரும் கைதட்டுங்கன்னு சொல்லுவோம், எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க, இப்ப அமைதியா இருக்கும், கைதட்ட மாட்டோம், பாட்டு பாட மாட்டோம், சப்புன்னு இருப்போம், அந்நிய பாஷை பேச மாட்டோம். இப்படி எத்தனையோ இதெல்லாம் கீழ்ப்படியாமே ஆவிகள். ரைட், சில நேரங்களில் பாட்டு பாடு பாஸ்டர் எல்லாம் பாட்டு 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 பாஸ்டர் பாட்டு தொடங்குவார், அப்ப இந்த மனசை பாட்டு பாடணும். அடுத்து உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல பாடி ஆகணும், அதான் ஒரு மனத்தின் ஒரு சைன். எனக்கு பிடிக்கல கைதட்டுவேன், பாட்டு பாடுவேன். எனக்கு பாஷை தெரியாட்டாலும் கைதட்டி நான் சேர்ந்துக்கிடுவேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, மலையாளம் தெரியாது, ஒரு தெரியாது, ஆனால் கைதட்டி நான் ஒரு மனத்தை காத்துக்கொள்வேன். பாட்டு தெரியாது, ஆனால் ஒரு மனத்தை காத்துக்கொள்வேன். குறுந்து சபையாரே, இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் வரும், தக்கங்கள் வரும், மேட்டுமைகள் வரும். இப்படிப்பட்ட எல்லா எண்ணத்தையும் அப்படி வரும்போதே அதை வளைச்சி பிடிச்சி யானை எடுத்துக்கொண்டு தன் காலில் போட்டு அப்படி மிதிக்கிறது போல கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கிறது. பரிசுத்தம், மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல், நடத்திப்பு, இப்படி எத்தனையோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. உனக்கு இருக்கிற அத்தனை சிந்தையும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தோடு கூட, இந்த கூட்டத்தோடு கூட நீ அத்தனையும் எடுத்து தேவனுக்கும் தேவன் வைத்த நடத்திப்புக்காரர்களுக்கும் நீ கீழ்படுத்த, அதுக்கு மேல் ஒன்று வரக்கூடாது. அப்படி நீ கீழ்படுத்தும் போது அந்த கீழ்ப்படுத்தல் நிறைவேறும் போது, இப்ப வாசிங்க யாராவது சத்தமா, ஆறாவது வசனம், ரெண்டு குறுந்தியர் 10:18, ஜல்தி சீக்கிரம் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லோ கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலராகிய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அர்த்தம், விசுவாசிகளே, சபையாரே, நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படிந்து இப்படி அடங்கி கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்கும் போது, நடத்திப்புக்கு கீழ்பட்டிருக்கும் போது, இவருடைய கீழ்ப்படுதல், இவருடைய கீழ்ப்படுதல், இவருடைய கீழ்ப்படுதல், இவருடைய இப்படி எல்லோருடைய கீழ்ப்படுதல் நிறைவேறின உடனே அத்தனை கீழ்ப்படுதலையும் சேர்த்து நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு விரோதமாய், இந்த மனுக்குலத்துக்கு விரோதமாய், இந்த தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வேசித்தனத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், எல்லா குடிபோதையின் வல்லமைகள், கேளிக்கைகள், சினிமாவின் வல்லமைகள், அத்தனை உங்களுடைய கீழ்ப்படுதலை நாங்கள் எடுத்துக்கொண்டு எல்லோ கீழ்படியாமைக்கு தக்க தண்டனையை செலுத்துகிறோம், செலுத்துகிறோம்.
Listen. இப்ப எத்தனை பேர் ரெடியா இருக்கு? எத்தனை பேர் இன்னையிலிருந்து தேவனுக்கும் நடத்திப்புக்காருக்கும் நான் கீழ்படிவேன், கிறிஸ்து இயேசுக்குள் அப்படியே கீழ்படிய போகிறேன். அப்பா எனக்கு அந்த கீழ்ப்படிதல் வேணும். இந்த கீழ்ப்படியும் போது நீங்க எல்லாரும் கீழ்ப்படியும் போது போலடியார் சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் கீழ்ப்படிதலை நான் சாதகமாக வைத்துக் கொண்டு நான் இங்கிருந்து பார்த்து, ஹே தெசலோனிக்கியா ரட்சிக்கப்படுவாயா, ஹே எபேசு ரட்சிக்கப்படுவாயா, ஓ இந்தியா ரட்சிக்கப்படுவாயா, இதோ வல்லமை இறங்கி இருக்கிறார், கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறார், கர்த்தருக்கு அநேகரை உயிர்ப்பிக்க போகிறார், அநேக மேல் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறார், அந்தகாரத்தின் ஆவிகளை கர்த்தர் தகர்க்க போகிறார், இந்த தேசத்தை கலக்கின ஆவிகள் இராயா இராரா திடாபாலகர். Listen. எத்தனை பேர் இந்த நியாய தீர்ப்பை நீங்க செலுத்த வாஞ்சிக்கிறீங்க? எத்தனையோ நம்முடைய சபையாரை, ஊழியர்களை, சுவாசிகளை மற்றும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை பிசாஸ் சாப்பிட்டுச்சு. அந்த ஆவியை கர்த்தர் இன்னைக்கு நடத்துற இந்த கூட்டத்தில் நம் மூலமாய் நியாயம் தீர்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு? ஒரு நிமிஷம் இதே கரங்களை உயர்த்தீர்கள். கர்த்தர் இன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்புக்குரிய நியாயம் தீர்க்கக்கூடிய வல்லமை உனக்கு தரப்போகிறார். ஒரு அதிகாரம் வந்து இறங்க போகிறார். சுவாசுகள் இன்னைக்கு ஓட போகிறார். வல்லமை வந்து இறங்க போகிறார். கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அநேக ஜாதி பிசாசுகள் ஓட போகிறார். வல்லமைகள் இறங்க போகிறார். Listen. இன்னைக்கு ஒரு ரெண்டு மூன்று பகுதியாக சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று, தேவன் தேடும் நபர்கள் நாம் ஆகிவிட்டோம். நம்பர் டூ, அந்த தேவன் உங்களுக்கு வைத்த அத்தனையும் ஒரு உடைந்த உள்ளத்துக்குள் தான் இருக்கிறது. உடைந்த உள்ளவங்களாகி வைராக்கியமாய் மாறுவீர்கள், உடைந்த உள்ளவர்களாகி தரிசனம் உள்ளவர்களாக மாறு, உடைந்த உள்ளவர்களாகி அதில் தான் உடைவு இல்லாமல் எது ஸ்டார்ட் பண்ணாலும் அது பாதியில் கீழே விழுந்துடும். அது எவ்வளோ பெரிய எழுப்புதல் கூட்டம் நடத்தி பிரசங்கமா டேபிளே உடைச்சாலும் சரி, மியூசிக் வாசாலும் சரி, பாட்டு பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் உடைந்த உள்ளம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாம் பாதியில் நின்று முடியுமா? ஒரு தேவ சமூகத்தில் அது ரொம்ப முக்கியமானது. அதை கர்த்தத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். அதை விசுவாசிக்கிற எத்தனை பேர் ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வாரா? ஆமென். அந்த உடைந்த உள்ளத்தை பெற்று நாம் இப்பொழுது நியாய தீர்ப்பை செலுத்த போகிறோம். அப்பா இன்னைக்கு எங்கள் நியாய தீர்ப்பை செலுத்துவோம். நீங்க நினைக்கலாம், நான் கூட சில நினைச்சுக்கிறேன், இந்த பிரசங்கத்துல சரியா சில வார்த்தை பிரசங்கம் பண்ணலையே, அது சரியா நம்ம சொல்லியிருந்தா நடந்திருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அது என்னுடைய மட்டமான கஞ்ச புத்தி. நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு ஒரு பிஸ்கட் தரணும், கரெக்டா அந்த பிஸ்கட் இவ்வளோன்னு கொடுப்பாரா? ரைட். அப்படி அவர் மட்டும் கொடுத்தா அவர் எவ்வளவு கஞ்சமான தேவன். ரைட். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கஞ்சம் அல்ல, பிரியமான நம்முடைய தேவன்ட்ட போய் ஏதாவது ஒன்றை கேட்டால் அவர் தன் ஐஸ்வர்யத்திலிருந்து அள்ளி கொடுப்பாராமே. உனக்கு செஞ்ச பாவம் வருஷம் முழுவதும் 40 வயசு பாவமாக இருக்கலாம், ஆனால் நீ ஒரு நாள் ராத்திரியில 40 வயசு பாவத்தை சொல்ல முடியாது. ஆனால் உன் பாவங்களை ஒரு ராத்திரி அறிக்கையிடும் போது சில பாவங்களை தான் சொல்லியிருப்பார், அவர் சகல பாவங்களையும் மன்னிப்பார். இந்த கூட்டத்தில் நாம் நடத்துவதற்கு நமக்கு சில காரணங்கள் உண்டு, ஆனால் கர்த்தருக்கோ எத்தனையோ காரணங்கள் உண்டு. இந்த கூட்டத்தை சாதகமாக வைத்து இன்றைக்கு 10 தூதர்களை அனுப்பி ஆப்பிரிக்காவில் இருக்கிற எத்தனையோ மந்திரவாதிகளை தகர்த்திருப்பார். ஜாக்கிரதையோடு இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற ஊழியம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருந்து செய்கிறோம். Listen. இப்பொழுது இந்த வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு நியாயம் தீர்க்க வேண்டும். ஆகவே கீழ்ப்படிவோம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு உம்மக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், உடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிவோம். சின்ன காரியமானாலும் எனக்கு ஒன்று ரெண்டு காரியங்கள் என்னை உணர்த்துகிறது. ஒன்று, நான் அடிக்கடி ரொம்ப பயப்படுறது Matthew 5:6-8 இந்த அதிகாரங்கள் என்னை கொல்லும். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதைத்தான் செய்வேன். நீங்க பெரிய பாஸ்டர்மா இருக்கு, நான் பயந்துருவேன், நான் உடனே நல்லா செஞ்சிருவேன். இங்க இருக்க சின்ன ஒரு விசுவாசி வரும், அசட்ட போறோம், எவ்வளவு பெரிய பயங்கரம். அந்த வசனத்துக்கு நான் நடுங்க, எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் என்னை கொள்ளுகிறது. பெரியமானவர்கள் வெளியே நடித்து விடுவோம், சிந்தையிலே கோட்டை விடுவோம். ஆம் என்பது ஆமாக இருக்கட்டும், இல்லை என்பது இல்லையாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீ சொன்ன அந்த சிந்தையின்படி இருக்கிற அந்த ஊழியம் செய்ய எனக்கு பாக்கியத்தை தாரும்.
வெளிப்பிரகாரமாக இப்படிப்பட்ட மேடைகள் பிரசங்க மேடைகள் கிடைப்பது, துள்ளுவதும் குதிப்பதும் யூத் மீட்டிங் நடத்துவதும் இதெல்லாம் வெளியே இருக்கிற மற்ற ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எனக்கு அதில் இஷ்டமில்லை ஆண்டவரே, எனக்கு நீர் பிரியப்படுகிற ஊழியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த நெருப்பு எனக்குள் வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொள்ளும் பிரியமான மத்திய 5, 6, 7, 8 ஒரு சிறியவனுக்கு நீ என்ன செய்கிறியோ, நீ தரித்திரனா இருக்கிறாயா, நீ சிம்பிளா இருக்கிறாயா, உனக்கு எல்லாம் வந்தாலும் நீ எல்லாம் இல்லாத போல் இருக்கிறாயா, பிரதிஷ்டையாக இருக்கிறாய், அதாக இருக்கிறாயா? அன்றைக்கு ராஜாவுடைய சன்னிதானத்தில் கைகளை கட்டி நிற்கும் போது, அப்பா இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்கதான தண்டனை உண்டாகும். இதையெல்லாம் கோட்டை விட்டு விட்டு நாம் நம்முடைய எத்தனையோ காரியங்களை செய்தால் பிசாசு நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டார், நீ இன்னும் பிரசங்கம் பண்ணு, இன்னும் மியூசிக் வாசி, இன்னும் பாட்டு பாடு, இன்னும் நீ கூட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அவன் பயப்பட மாட்டான். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன் வருவான் என்றால் பயப்படுவான், நடுங்குவான், அதரும் பிசாசுகள். தெய்வ ஜனமே, அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்னைக்கு கரங்களை உயர்த்தினர். அவசரப்பட வேண்டாம், அப்பா ஒன்றொன்றாய் ஒப்பு கொடுங்கள். என் சிந்தையை கீழ்ப்படுத்துகிறேன். 1000 சிந்தைகள் வரலாம், ஆனால் ஒரு சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை, அதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். 1000 வாஞ்சைகள் வரலாம், ஆனால் ஒரு வாஞ்சை தான் கர்த்தருடைய வாஞ்சை. 1000 எத்தனையோ வீட்டில் பொருட்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வாஞ்சிக்கிற பொருட்கள் தான் என் வீட்டில் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, இனிமேல் நான் சாதாரண கிறிஸ்தவன் அல்ல, உலகத்துக்கு ஒரு பைத்தியமா இருக்கிற கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்காக நான் பைத்தியமா இருக்கிற கிறிஸ்தவன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. முழங்காலில் நிற்க வைக்கப்பட வேண்டாம், ஆவியில் நிரம்ப வைக்கப்பட வேண்டாம், அந்நிய பாஷையில் பேச வைக்கப்பட வேண்டாம். தேவ ஜனமே, கடும் வைராக்கியமா ஜெபிங்க, வல்லமையா ஜெபிங்க. அப்போ இனே ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தர், எங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறத்தக்கதா, எங்கள் மனது, எங்கள் இருதயம், எங்கள் வாஞ்சை அத்தனைக்குள் கீழ்ப்படிதலின் ஆவி, கீழ்ப்படிதலின் ஆவி உண்மையே சார்ந்து கொள்ளக்கூடிய நறுங்கின்றது நறுங்கின்றதுமான இறுதியம் இப்பொழுது ஜபிக்க ஜபிக்க அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இராயா, இராயா, ஃபயர், இராபக்கடா பக்கத்தினா பலகத்தினா. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஜனமே, ரெண்டு காரியங்களுக்காக ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஒன்று, இந்த கீழ்ப்படிதலினாலே அநேக ஆவிகளை இன்னைக்கு கட்ட போறோம். நியாய தீர்ப்பை, ஜாதிகளை பழிவாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவருடைய ராஜாக்களை சங்கிலியினால், அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்தவும். இதோ அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களாகிய இந்த மவுண்ட் சபையில் கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கூட்டம் முடிக்கிற நேரத்தில் போதுமான அளவு இந்த ஏரியாவில் இருக்கிற ஆவியை துரத்தாமல் முடிப்போம் என்றால் அது தோல்வியாகத்தான் இருக்கும். நாம் இன்றைக்கு நெருப்பாக முடிக்க வேண்டாம். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீர்களோ, உன் தொண்டை கிளிய வைராக்கியமாய் ஜெபி, இந்த சங்கிலியினால் கட்ட போகிறோம். நான் இப்பொழுது சொல்லி சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போது அந்த ஆவிகளை கட்டுகிறோம் என்று சொன்ன உடனே நீங்களும் கட்டுகிறோம் என்று சொல்லுங்க. அதை விசுவாசித்து கைதட்டி ஆர்ப்பரிங்க. அதுக்கு பிற்பாடு வல்லமையால் நிரம்புங்க, வல்லமையால் நிரம்புங்க. இப்பொழுதே எல்லா மந்திர வல்லமைகளையும் சுவிசேஷத்தை கெடுத்த ஆவிகளை இதோ கட்ட போகிறோம், கட்ட போகிறோம். ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க. இராயா, வாயை திறந்து ஜெபிங்க. இராயா, இந்த தேவன் எங்கள் பாரத தேசத்தை, இந்த சென்னையை, இந்த ஊழியத்தை, எங்கள் இந்த முழு உலகத்தை கலக்கின மாந்திரிக ஆவிகள், செய்வினையின் ஆவிகள், வெச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள், தேசுவை தேவன் என்று அறிய முடியாத அத்தனை ஆவிகளை இதோ இந்த ராஜாக்களை சங்கிலிகளினால, இந்த ஜாதிகளை பழி வாங்கி, ஜனங்களை தண்டித்து, ராஜாக்களை சங்கிலியினால் கட்டி, மேன்மக்களை இரும்பு விலங்குகளால் கட்ட எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நாங்கள் அத்தனை பேர் சேர்ந்து செலுத்துகிறோம். கட்டுகிறோம், 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 கட்டுகிறோம். ஃபயர், அக்கினி, 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 ஃபயர். இராய், இராபக்கத்தினா, இராபாலக்கத்தினா, இராரா சிதாபாலக்கத்தினா, இராபாலக்கத்தினா, பாலக்கத்தினா.
அப்போ என் தெய்வமே இயேசுவே கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். இதோ அவர்கள் இதை இடித்து போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. இந்த தேசத்தை கலக்கிற வேசித்தனத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், மாந்திரிக ஆவிகள், எல்லா இயக்கங்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமான அத்தனை ஆவிகளும் எங்கள் சபையை அழித்த, தேவனுடைய மனிதர்களை கொலை செய்த, பாலாக்கின பாலோபிலோன் குமாரத்தியே, பாலாக்கினவளே, எங்களுக்கு செய்தபடி இந்த கன்வென்ஷனுக்கு பிற்பாடு உனக்கு பதில் செய்யப்படும். உன் பிள்ளைகளை பிடித்து கல்களின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இந்த கூட்டத்தில் எங்கள் தேசத்தை கலக்கின ஆவிகளை மோதி அடிக்கிறோம். சாத்தான் தோத்து போனான், கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்க. இதோ உங்களை கலக்கின ஆவிகள் எதுவாக இருக்கட்டும், இந்த தேசம் முழுவதும் இருக்கிற ஆவிகள் கீழே விழும். இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே அநேக இடங்களில் அசைவுகள் உண்டாம். வீடு வீடாய் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், கர்த்தருடைய தூதர்கள் போவார்கள், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இதோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் தேடும் மனிதர்களே, தேவன் தேடும் மனிதர்களே, எழும்புங்கள், எழும்புங்கள். உர்ஜிதப்படுத்துங்கள், தேவன் தேடும் மனிதன் நான். தைரியமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தேவன் தேடும் நபர் நான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். பாதாளம் உன் கரத்தை பார்த்து பயப்படுகிறார், பாதாளம் உன்னை பார்த்து ஓடுகிறார். இதோ கர்த்தர் சில மேல் வரங்களை தந்து கொண்டிருக்கிறார். இந்திய தேசம் கர்த்தருக்கே சொந்தம். நம் தேசம் பெந்தேகோஸ்தை நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும். தேவ ஜனமே, இதோ உனக்குள் எரிகிற பரலோகத்தின் நெருப்பு அக்னியாய் பற்றி எரியும் என்றால், உன் வீட்டை சுற்றிலும் உன் ஊரிலும் இருக்கிற பாதாள நெருப்பு அணையத்தான் செய்ய. அக்னி, அக்னி, ஃபயர், இராயா வல்லமை, 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 அக்னி பிடிக்கிற வல்லமை இறங்குற, ஆர்ப்பரியுங்க, ஆர்ப்பரியுங்க. சாத்தான் ஓடுகிறார், சாத்தான் ஓடுகிறார். நிச்சயம், நிச்சயம், சுகமா, சுகத்தை விரும்புகிறவர்கள், சுவாசின் கத்துகளில் விடுதலை வாங்கிக்கிறவர்கள், கரங்களை உயர்த்துங்க. இந்த தேசத்தை சந்தித்தவர், தேசத்தின் ஆவிகளை துரத்தினவர் உன்னை விடுவிப்பாரா இல்லையா? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் உள்ளதான அதிகாரத்துக்குட்பட்ட மனுஷனா அல்லது வியாதிக்கு பலவீனத்துக்குட்பட்ட மனுஷனா? ஆண்டவருக்கு, ஆண்டவர் உனக்கு அதிகாரியா, ஆண்டவர் உனக்கு கர்த்தராயிருந்தார், பிசாசு உன்னை தொட முடியா, வியாதி தொட முடியா, கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்க, ஆர்ப்பரியுங்க. கத்தர் உனக்கு முன்னே போகிறார், ஜெயித்தவர் முன்னே போகிறார், ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு ஜெயம் நிச்சயம். வல்லமை, எந்த பெரிய வல்லமையாக இருக்கட்டும், எந்த பெரிய பிசாசா இருக்கட்டும், எந்த பெரிய தடையா இருக்கட்டும், கத்தர் அவைகளை தகர்க்கிறார், தகர்க்கிறார். இப்பொழுதும்
இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் யார் யாருக்குள் மாந்திர மந்திரிக வல்லமை, பிசாசின் கட்டுகள், செய்வினையின் ஆவிகள் எந்த வல்லமையா இருக்கட்டும், அத்தனை பிசாசின் வல்லமைகள், வியாதிகள், பின்மாற்றத்தின் ஆவிகளை தேவரீர் எழுந்தருள்வீரா. சத்துருக்கள் சிதறண்டு போவார்களா. தகக்குன்ன ராஜராஜன் சைன்யத்தின்டே முன்னிலார், தகக்குன்ன ராஜராஜன் சைன்யத்தின்டே முன்னிலார், நாயகனாய் உள்ள நீங்கா ஜெயம் ஜெயம் நிச்சயம், நாயகனாய் உள்ள நீங்கா ஜெயம் ஜெயம் நிச்சயம். பிரியமானவர்களே, நம்முடைய கேம்ப் ஒரு ஆர்மி கேம்ப், ஒரு யுத்தத்தின் தளவாடம். கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுத்தால், அதை நீ விசுவாசித்தால், ஒரு பச்சை தண்ணி போல இருக்கார், துள்ளி குதித்து நடனம். இதோ விசுவாசத்தில் அதை அணைத்துக்க, இதோ கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். உன் கல்லூரிக்கு, உன் பள்ளிக்கூடத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் வேலை ஸ்தலத்துக்கு, உன் வீட்டுக்கு கர்த்தர் முன்னே போகிறார். ஆர்ப்பரியுங்கள், உருண்டு புரண்டு கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. தகக்குன்ன ராஜராஜன் சைன்யத்தின்டே வெற்றியை கொண்டாடி முடிக்க போகிறோம். வெற்றிக்கனி மத்தியிலே இறங்கி இருக்கிறது. வெற்றிக்கனி கத்த, வெற்றி கோப்பையை கத்த கத்திருக்கிறார். நம்முடைய வெற்றி கோப்பை ஆர்ப்பரித்து துள்ளி குதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. தகக்குன்ன ராஜராஜ Hallelujah, 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 hallelujah.
ஸ்தோத்ரம் துதிகளின் கோஜம் முழங்கிடதே. ஸ்தோத்ரம் துதிகளின் கோஜம் முழங்கிடதே. சாதாரண மனுஷனா இருந்த நம்மை கர்த்தருக்கு முன்பாய் பெரியவளாக்கி இருக்கிறவள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் அநேகரை உடைத்தார், நொறுக்கினார், உருக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அதனால அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாட்களை இடைவிடாமல் செபிக்கிற ஒரு அனுபவத்தை விண்ணப்பம் செய்ய அழுது புலம்ப சபைக்காய், ஊழியத்துக்காய், பிரசுத்தவானுக்காய், தேசத்தின் நட்சிப்புக்காய், அழுது போற ஆத்துமாக்களுக்காய் ஜெபம் பண்ண கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாய். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கும் பசுத்தவான்களுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நம்மை மாற்ற முடியாய். ஸ்தோத்திரிப்போம். இந்த தேசத்தில் இந்த எல்லையில கிரியை செய்தாலும் எல்லா பொல்லாத மலர்கள் மேல் கர்த்தரும் நியாய தீர்ப்பை கட்டிட்டிருக்கிறார்.
பெய்சலோ 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 கேட்டதோ சத்தியத்தை படி ஜீவிக்க ஒரு கேரளமான கிருபை நிரம்பியாய் ஸ்தோத்திரிப்போ. சோத்ரம் 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 ஒவ்வொரு குண்டத்திலும் சோத்ரிப்போம் தேவ சமுதிரம் கொண்டு சேர்ந்த எல்லா தேவ கனத்துக்காய் கத்தரை சோதரிப்போ. பெய்சலா 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 அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து ரட்சித்தார் நம்முடையால் அவரை சோதரிப்போ. பெய்சலா 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 வியாதியோடு வந்தவர்கள் சுகத்தை பெற்று திரும்பி போனார்கள் அவரை சோத்ரிப்போ. சோத்ரம் 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 நிறைவான சந்தோஷத்தையும் பூர்ண சமாதானத்தையும் கட்டு கண்ணிடமுடியாத கத்தனை சோத்ரிப்போ. பேசி பேசலா 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 பெய்சலா 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 தேவனுடைய தாசன் மூலமாய் கர்த்தர் பேசின எல்லா சத்திய உபதேசங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. பெய்சலா 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 பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை அனுபவங்களை பாதுகாத்துக்கொண்டு நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்ரிப்போ. சோத்ரம் 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 பெய்சலா 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 பெய்சி பெய்சி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தர் இந்த கன்வென்ஷன் நான்கு நாட்களை கர்த்தர் அற்புதமாக ஜெயமாக கர்த்தர் பொருட்படுத்தி ஆசீர்வாதமாக தந்தார். அதற்காக நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்ரிப்போம். சோதரம் 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 என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றி நிலைப்படுத்தி என் சாமாதிபதிகளுடைய ஆலோசனை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த கன்வென்ஷன் பரிசுத்துவான்களை அறிவித்தார்கள். நான் கேட்கவில்லை. பரிசுத்துவான்களை இந்த தேதியை குறிப்பிட்டு அவர்களை அறிவித்தார்கள். கர்த்தர் அவருடைய ஆலோசனைப்படி அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் மட்டுமா இந்த கன்வென்ஷனை பொருட்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணி ஜெயமாய் கர்த்தர் நடத்தி தந்தார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இன்று கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற முடிவிலே நான் ஒரு இடத்துல மாவட்ட அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஐயா என்னை பார்த்து சொன்னார், ஐயா ஐயா நீ காலி டப்பாதான், ஆனா ஏசப்பா உனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார், உன் கன்வென்ஷனை ஜெயமாய் முடித்து தந்து விட்டார் என்று சொன்னார். உண்மையாகவே இந்த கன்வென்ஷன் நான் ஒரு காலி டப்பாவாகத்தான் இருந்தேன். ஏனென்றால்
ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அருகில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டார்கள். சமையல் காரியங்களை பொறுப்படுத்தார்கள், சர்வீஸ் பொறுப்படுத்தார்கள், ஆராதனை கூடங்களை ஆயத்தப்படுத்தலை பொறுப்படுத்தார்கள், சுத்தப்படுத்தலை பொறுப்படுத்தார்கள். கன்வென்ஷன் முடிந்து ஒவ்வொரு நாள் கூட்டங்கள் முடிந்தும் எல்லா ஊழியக்காரர்கள் சகோதரர் ஒருங்கிணைந்து சுவாசிக்கிறது எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி சுத்தமாக இப்படி எல்லா பகுதியிலும் எல்லா ஊழியக்காரர்களும் ஒருமனமாக இருந்து பொறுப்படுத்திக் கொண்டார்கள். உண்மையாக நான் யோசித்தேன், ஒரு காலி தப்பாதான் கத்த பெரிய காரியங்களை செய்தார். இயேசு வேலையும் கூட நினைத்து எல்லாவற்றையும் செய்தார். அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கத்தரிடம் ஸ்தோத்தரிப்போம். பேஜலா 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 எல்லாம் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஸ்தோத்திரங்களை இல்லாமல் கத்தரி துதிப்பதை இல்லாமல் வேறொன்று செலுத்த முடியாது. இந்த நான்கு நாட்களும் கத்தர் இயற்கை அற்புதமாக அனுகூலமாக்கி தந்தார். மழை வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது, ஆனாலும் எந்த தடைகளும் வராதபடி கத்தர் எல்லாவற்றிலும் கத்தர் அனுகூலமாக்கி தந்து கத்தர் தாம் இயற்கையெல்லாம் அனுகூலமாக்கி தந்த இந்த கூட்டங்களை ஜெயமாய் நடத்தி தந்தார். அதற்காய் மறுபடியும் ஆய் ஸ்தோத்திரிப்போம். கன்வென்ஷன் நியமித்த நாள் முதற்கொண்டு அதை தொடர்ந்து ஜெபத்திலே வைத்துக் கொண்டு வந்தோம். அநேக தேவ ஜனங்களும் ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்தினாலும் அநேகருடைய
ஜெபத்தினால் கர்த்தரிந்த கன்வென்ஷனை மட்டுமாய் ஆசீர்வதித்தார். சோதரம், இந்த கன்வென்ஷனுக்கு உள்ளதாக அநேக ஆயிரத்து வேலைகள் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. கடந்த வருடத்தில் எவ்வளவு வசதிகள் குறைவாக இருந்தது. இந்த வருடத்திலும் ஆயத்து வேலைகள் எல்லாம் செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். திரளான ஜனங்களை, புதிய ஆத்துமாக்களை, இப்படி பல இடங்களில் இருந்த ஜனங்களை கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோதர காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அனுகூலமாயிருந்தார்கள். இந்த கன்வென்ஷன் உண்டான அனுமதி, பவனிக்குண்டான அனுமதி எல்லாம் தரவும் எல்லாவற்றில் அனுகூலமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். உங்களை ஆசீர்வதிக்க முடியாய். ஸ்தோத்திரிப்போம். போக்குவரத்து இடையூறுகள் வராதபடிக்கு அவை எல்லாவற்றையும் கண்காணித்து நமக்கு எல்லாவற்றிலும் அனுகூலமாக இருக்கவும் பாதுகாக்கப்படும். ஆபத்துகள், நாசமோசங்கள் அணுகாதபடி கர்த்தர் எல்லாத்தையும் இயக்கி விலகி பாதுகாத்தபடி நாலு ஸ்தோத்திரிப்போம். பல இடங்கள்ல இருந்து வந்து தேவ ஜனங்கள் இந்த வேலைகளை செய்தார்கள். செட்டு போடவும் மற்றும் ஒவ்வொரு நாளும் பல இடங்கள்ல இருந்து வந்து சமையல் வேலைகள், சுத்தப்படுத்துகிற வேலைகள் மற்றும் சர்வீங் சம்பந்தமான காரியங்கள், கன்வென்ஷன்ல பல வேலைகளை செய்து உதவி செய்தார்கள். இந்த குடும்பங்களையும் இந்த சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஊழியர்களையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தவான்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த நாட்கள் இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்த பலன் தந்தார். நாங்கள் நாட்களும் பரிசுத்தவான்கள் இங்கே தங்கியிருந்து கூட்டங்கள் எல்லாம் நடத்த கிருபை தந்தார். மேலான பரிசுத்தவான்களை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் கிருபை தந்தபடி நாலு ஸ்தோத்திரிப்போம். அநேகர் சரீர பிரகாரமாகவும் பொருள் உதவினாலும் பண உதவினாலும் உதவி செய்தார்கள். அந்த தேவ ஜனங்கள் இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. தொடர்ந்து கர்த்தர் பாதுகாக்கப்படவும் ஊழியத்தை ஆசீர்வதிக்கப்படவும் திரளான ஜனங்கள் ஆத்துமாக்கள் பெருகவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடி நாள் விசுவாசத்தோடு சோதரிப்போம். சந்தித்து கீழ்படுத்தின ஆத்துமாக்களுக்காய் சோதரிப்போம். அபிஷேகம் பெற்றவர்களுக்காய் சோதரிப்போம். ஒரு எழுப்புதலே அநேகருடைய ஜீவியத்தில் கர்த்தர் தந்தார். ஒவ்வொரு கூட்டங்களை ஆசீர்வதித்தார். தேவதாசர்களை கொண்டு வந்து தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். கர்த்தர் அவர்களை கொண்டு நடப்பித்த எல்லா கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். நாம் வேண்டிக் கொண்டது நினைத்திருக்க மேலாய் கர்த்தர் கிரியை செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கன்வென்ஷன் பங்கு பற்றி எல்லாரையும் கத்திரி வரை காயத்தைப்படுத்த முடியாது. சோதரிப்போ. மேகமேதில் தூதரோடிதோ இதோ, மேகமேதில் தூதரோடிதோ.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வருடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கன்வென்ஷனை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தேசத்தின் ரட்சிப்பை விரும்பி சபையை உயிர்ப்பிக்கும்படியாக அடியார்களை நேசித்து நீர் தந்ததான் இந்த அருமையான கூட்டங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வெளியிலேயும் கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய பக்கமாய் திருப்பிக் கொள்ளும்படியாக, எங்களை நாட்களை பூர்வ நாட்களை போல புதியவைகளாய் மாற்றும்படியாக, ஆண்டவரே எங்களோடு பேசிய எல்லா கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஏழைகளாகி எங்களை உமக்குன்பாய் பெரிய மனுஷராய் இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமக்குன்பாய் நாங்கள் நடந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை கொண்டு போகிற மனாந்தர பாதைக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் எங்களை உடைக்கிறீர், கர்த்தாவே உருக்குகிறீர், உருவாக்குகிறீர். ஆண்டவரே ஆனபடினால் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற பாதையில் உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை அடங்கி இருக்கத்தக்கதாய் நீங்கள் நீர் எங்களை உருவாக்குகிறதான விதத்தை நாங்கள் விலகி கொண்டு எங்களை முற்றிலும் கரத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் உம்முடைய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, மெய்யான ஒரு எழுப்புதல், அது இனிமையான அந்த பிரசங்கத்திலோ பாடல்களிலோ இசைக்கருவிகளில் அல்ல, கர்த்தாவே எங்களுடைய நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தில் இருக்கிறது என்று நீர் சொன்னீரே. அந்த நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவியை ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். ராக்காலங்களிலே எழுப்பி மினோக்கி அலறி கதறத்தக்கதா மினோக்கி கூப்பிடத்தக்கதான சபாவியை ஒவ்வொருவருக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர், ஒவ்வொருடைய ஜீவியத்தினர் புதுப்பித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோங்க தாவே. யார் யார் அந்த மனாசே முள்ளின் முட்களின் மத்தியிலே சத்துருக்களால் பிடிக்கப்பட்டு நெருக்கப்பட்ட வேளையிலே தன்னை தாழ்த்தி கெஞ்சின வேளையில் அவன் விடுதலை பெற்றுக் கொண்டது போல, யாரெல்லாம் இந்த மாலையிலே நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ முட்களை போல பழைய பாவ அந்த கிரியைகளின் நிமித்தமாய் இருதயத்திலே
குத்தப்பட்டவர்களாக, மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக, சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்களோ, மெய்யாகவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மை நோக்கி கெஞ்சக்கூடிய மனத்தாழ்மையை தந்திருக்கிறபடினாலுமை துதிக்கிற கர்த்தாவே, அவருடைய கதறுதலினை கேட்டீர் கர்த்தாவே, அந்த முட்களை போல குத்துக்கிறதான எல்லா வேதனைகளையும் மாற்றி இருக்கிறபடினாலுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, சரியான கீழ்ப்படியில் நாங்கள் பயிற்சிக்கும்படியாய் உம்முடைய கீழ்ப்படியில் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலுமை துதிக்கிறோம். பொல்லாத ஆவிகளை நியாயம் தீர்க்கும்படியாக, தேசத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளை நியாயம் தீர்க்கும்படியாக தொடர்ந்து நாங்கள் தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் முற்றிலுமாய் கீழ்ப்படியத்தக்கதாய் சரியான கீழ்ப்படிகளை பயிற்சிக்க கிருப தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை விசுவாசத்தினர் புதுப்பித்தீர், எங்களை நம்பிக்கை நீர் புதுப்பித்தீர், நீர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறீர், சந்திக்கும்படியாய் அவரோடு காத்திருக்க ஆண்டவரே ஒன்றுகோடு எங்களை புதிதாக்கும், எங்களை தாழ்த்தி முற்றிலும் கரத்திலேயே வைத்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தர் வர வரைக்கும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஜெபம் தேவையான முன்னுக்கு வரலாம். பாட்டுகள் பாடப்படும் போது இயேசுக்கு உங்களை ஜீவித்து ஒப்புக்கொடுக்கிறீர்கள். முன்னுக்கு வந்தால் தேவன் உழைக்கார் உங்களுக்கு ஜெயிப்பார். மூப்பன் கவனிக்கும், எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. தயவு செய்து